Praise the Lord. Praise the Lord. நமக்கு கிருபையின் மேலே கிருபை தருகிற எம்பெருமான் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயராலே இந்த புதிதம் ஜீவனமான வாழ்வளிக்கும் ஊழியத்தின் சார்பில் உங்கள் அனைவரையும் நான் வருக வருக என வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளிலும் கூட நம் தேவனுடைய சேர்கிற ஒரு சபையாக நாம் ஒன்று கூடப்பட்டிருக்கிறோம். இந்த சபையிலே கூட நாம் சிலது சிறிது நேரம் தேவனை துதித்து ஆராதித்து பிறகு தேவனுடைய வார்த்தைகளை நாங்கள் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள வருகிறோம். ஆகவே அனைத்து காரியங்களும் தொடங்குவதற்கு முன்பாக நாம் யாவரும் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி ஒரு விசையை பார்ப்போம். கிருபையில் நிறைய நல்ல ஆண்டவரே எங்களுக்கு கொடுத்த இந்த அருமையான மாலை வேலைக்காக ஸ்தோத்தரிக்கிறோம் துதிக்கிறோம் கர்த்தாவே. இந்த நாளில கூட கர்த்தாவே வார்த்தைக்காக நாங்கள் காத்திருக்கிறோம் ஐயா. நீர் எங்களோடு பேசும்படியா நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. வேதத்தில் உள்ள மகத்துவங்களை பார்க்கும்படியாக பிரகாசமுள்ள மனக்கண்களை தேவரையே இந்த நாளில திறக்கும்படியா நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே நீ பார்த்து கொண்டிருக்கும் ஒவ்வொருவரையும் தேவரையர் அவர் விதமாய் நீர் ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொரு குடும்பங்களையும் கர்த்தாவே ஆத்மாவிலே கர்த்தாவே இந்த வார்த்தை என்ன மன்னாவை கொடுத்து கர்த்தாவே திருப்தி அடைய செய்வீராக என்று நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் கர்த்தாவே. நீ பேசுங்க நாங்க கேட்கிறோம் ஐயா. இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஹalleluya ஹalleluya. இந்த இன்பமான ஜெபவேளையிலும் கூட தேவன் இந்த மாலை பொழுதிலே நமக்கு கிளைமேட் எல்லாம் நல்ல கூலா கொடுத்து ஒரு அருமையான ஒரு சூழ்நிலையை நமக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். நார்மலா நம்ம வெயில் காலத்துல அந்த கசகசப்பான இருந்து நம்ம கர்த்தரை தேடுகிறதை காட்டிலும் இந்த குளிர்ச்சியான வேலையில கூட அந்த ஆதி காலத்திலே தேவன் குளிர்ச்சியான வேலையிலே அந்த தோட்டத்தின் நிலவிலே உலாவி கொண்டிருந்தார். ஆதமோடு பேசி கொண்டிருந்தார். ஆகவே இந்த நாளிலும் கூட இந்த இன்பமான நேரத்திலே தேவனோடு நம் உறவாடுகிற ஒரு ஸ்லாக்கியத்தை தேவன் ஏற்படுத்தி நமக்கு கொடுத்திருக்கிறார். அது மாத்திரமல்ல நாமும் கூட வாத்தி சுமந்தவர்களாய் அனுதினமும் வெற்றியான வாழ்வை ஒவ்வொரு நாளும் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த மேலான ஸ்லாக்கியம் நமக்கு எப்படி கிடைத்தது? 2000 வருடங்களுக்கு முன்பாக தேவன் சிலுவையிலே நமக்காக பட்ட பாடுகள் ஒவ்வொரு நாளும் அற்புத விதமாக ஆச்சரிய விதமாக தேவன் மாற்றிக்கொண்டிருக்கிறார். ஆகவே ஒவ்வொரு நாளும் நாம் தினமும் காலை விழித்து எழும்பொழுது அந்த தேவனுடைய முகத்தை வார்த்தையினாலே விழித்ததும் விண்ணவரோடு நாம் இணைந்திருக்கிற அந்த சாக்கியத்தையும் தேவன் நமக்கு உண்டு பண்ணிருக்கிறார். ஆகவே வார்த்தையை நாம் நோக்கி ஒவ்வொரு நாளும் காலையிலே நாம் அந்த நாளை செலவிடும் பொழுது அந்த நாள் முழுவதும் அவருடைய ஒத்தாசை நம்ம இந்த தினந்தோறும் அந்த நாள் முழுவதும் நம்மை வெற்றிக்குனான பாதையை நமக்கு காட்டுக்கொண்டு வருகிறதாக இருக்கிறது. அது மாத்திரமல்ல நமக்கு எதிராக எழும்பப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காதபடிக்கு அந்த அது பலவீனமற்று போகிறதாக காணப்படுகிறது. அது ஆகவே வார்த்தை வல்லமையை நாம் உணர்ந்தவர்களாக அந்த வார்த்தை ஒவ்வொரு நாளும் தேவன் நமக்கு ருசிக்க இலவசமான கிருபையின் அடிப்படையில் நமக்கு கொடுத்திருக்கிற அந்த அனுகூலத்தை நினைத்து இந்த பாடலை நாம் பாடலாம். இரவு நேரம் இந்த ஜெபதியானம் என்ற பாடல். இரவு நேரம் இன்ப ஜெபத்யானமே கர்த்தாவும் வார்த்தையை அறியுங்கேனே. இவ்வேளையில் அறிவை உணர்த்தி அனுதினமும் வழி நடத்துகின்றே. இரவு நேரம் இந்த ஜபத்யானமே வார்த்தை சுமந்தே அனுதினமும் சேர்ந்தேவுமோடு வாழ்கின்றேனே. வார்த்தை சுமந்தே அனுதினமும் சேர்ந்தேவுமோடு வாழ்கின்றேனே. Thank you.
இழைத்ததே என்னை அழைப்பீர் சேவைக்கே. இரவு நேரம் இந்த ஜப தியானமே மதிலை கட்ட ராஜாக்களும் வந்து சேவித்திட அந்நிய புத்திரரின் மதிலை கட்ட ராஜாக்களும் வந்து சேவித்திட திருவைகள் அனைத்தும் என் மேல் நிறைத்தீர் தேவனுடைய நாமும் இந்த வேளையிலே மகிமைப்பட்டுக் கொண்டே இருக்கிறது. ஏனென்றால் நம்மை நடத்த நம்மை நமக்குள்ளே தங்கி இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு இருக்கிறபடினாலே நமக்கு ஞானத்தையும் புத்தியையும் அறிவையும் கொடுத்து அவர் நம்மை நடத்தி கொண்டே இருக்கிறார். அப்படிப்பட்ட கிறிஸ்துவானவர் நமக்குள்ளே ஒரு உதிக்கும் ஒளியாய் ஒவ்வொரு நாளும் நமக்குள்ளே அவர் வாசமாகி நமக்கு ஒளியை தந்து கொண்டே இருக்கிறார். அவர் இப்ப எப்படி ஒரு ஒளி வந்து ஒரு சந்திரனோ சூரியனோ இந்த வானத்திலே எல்லா மக்களுக்கும் ஒளியை தருகிறது. அது வந்து இவங்களுக்கு தான் தரணும், நல்லவங்களுக்கு தான் தரணும், கெட்டவங்களுக்கு தரக்கூடாது அந்த மாதிரி இல்லாமல் எல்லாருக்கும் இந்த ஒளியை தருகிறது போல கர்த்தராக இயேசு கிறிஸ்து அவர் உயிர் உள்ளவராய் ஜீவன் உள்ளவராய் வல்லமை உள்ளவராய் இவ்வுலகத்தில் இருக்கிற அனைத்து பிள்ளைகளுக்கும் அவருடைய ஜனங்களுக்கும் அவர் ஒளியாக உயிர்கிற ஒளியாகவே நம்முடைய வாழ்க்கையில் பிரகாசித்துக் கொண்டிருக்கிறார். அவர் இருக்கிறபடினாலே நம்முடைய வாழ்க்கை மகிமையாக இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் சந்தோஷம், ஒவ்வொரு நாளும் மகிழ்ச்சி. எப்படிப்பட்ட கஷ்டங்கள் வந்தாலும் இந்த ஒளி நம்மோடு இருக்கிறபடினால இருளை முழுவதுமாய் நீக்கிவிட்டு வெளிச்சத்தை மாத்திரம் நம்முடைய வாழ்க்கையிலே தந்து கொண்டே இருக்கிறவராய் இருக்கிறார். அது மாத்திரமல்ல, நாம் எங்கு சென்றாலும் நமக்கு எதிராக இருக்கிறவர்கள் அனைவரும் நமக்கு நண்பராக மாறிவிடுகிறார்கள். ஏனென்றால் அந்த ஒளி நம்மோடு இருக்கிறபடினாலே ஒரு இருள் வந்து நம்ம வந்து ஒளியை பார்த்ததோ அது ஒளியா மாறிடும். இருள் இருக்கிற இடம் ஒளி வர வர என்ன ஆகும், இருள் எல்லாமே வெளிச்சமா மாறிடும். அந்த மாதிரி நாம் ஒளியை சுமந்து கொண்டு செல்கிறபடினாலே இருளான குணம் உள்ளவர்களாய் யாராவது சிந்தனை உள்ளவர்களாய் நமக்கு எதிராக இருந்தாலும் அவர்கள் இருதயம் வெளிச்சமாக மாறிவிடுகிறது நாம் செல்வதினால். ஏனென்றால் அவர் நமக்குள்ளே இருக்கிற எப்படிப்பட்டவர்களாய் இருந்தாலும் நமக்கு வசமாக மாறிவிடுகிறார்கள். ஒன்றும் இல்லை, எனக்கு பொண்ணு வேணும், பொருள் வேணும், எல்லாமே வேணும் அப்படின்னு நம்ம ஆசைப்பட்டோம். அப்படி ஆசைப்பட்டாலும் தேவன் அது அனைத்தையும் உங்களுக்கு தருகிறவராய் வல்லவராய் இருக்கிறார். எனவே அவரை விசுவாசிக்கும் போது நன்மையான எந்த வரமும் பூரணமான எந்த கிருபைகளும் ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. எந்த மாறுதலும் வேற்றுமை அவரிடத்தில் கிடையாது. எனவே அந்த வேற்றுமை இல்லாத தேவனை, மாறாத தேவனை நாம் உறுதியாக விசுவாசித்து பிடித்துக் கொள்ளும் போது நம்முடைய வாழ்க்கையில எல்லா விதமான சந்தோஷமும் அவர் தர வல்லவராய் இருக்கிறார். எனவே இந்த வார்த்தை நிறைந்த பாடலை துதித்து அவரை பாடி நாம் அவரை மகிமைப்படுத்தலாம். உதிக்கும் மொழியை நோக்கி ராஜாக்களும் சகல ஜனங்களும் வந்தார்களே. உதிக்கும் மொழியை நோக்கி ராஜாக்களும் சகல ஜனங்களும் வந்தார்களே. இரவு நேரம் இந்த ஜப தியானமே தீவு நாடுகள் என்னை காக்கின்றதே. கடற்கரை திரள் செல்வம் என் வசமானதே. தீவு நாடுகள் என்னை காக்கின்றதே. கடற்கரை திரள் செல்வம் என் வசமானதே. பொன்னும் வெள்ளியும் என்னை மோடிடுதே. கர்த்தாவுன் நாமம் பரிசுத்தமே. பொன்னும் வெள்ளியும் என்னை மோடிடுதே. கர்த்தாவுன்
நாமம் பரிசுத்தமே. இரவு நேரம் இந்த ஜெப தியானமே, கர்த்தாவும் வார்த்தை அறிகின்றேனே. இவ்வேளையில் அறிவை உணர்த்தி அனுதீனமும் வழி நடத்துகின்றே. இவ்வேளையில் அறிவை உணர்த்தி அனுதீனமும் வழி நடத்துகின்றே. இரவு நேரம் இந்த ஜெப தியானமே. இந்த நேரத்துல கூட நாம பார்த்து கேட்ட வார்த்தைகளின்படி, பாடின வார்த்தைகளின்படி தேவன் நம்முடைய வாழ்வை ஒவ்வொரு நாளும் அழகாக மாற்றி போகிறார். ஆகவே இன்னும் நாம் தொடர்ந்து வார்த்தையில நிலைத்திருப்போம். நம் தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை குறித்து இன்னும் நாம் ஆழமாக சிந்திப்போம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. மீண்டுமாய் உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளின கூட நம் தேவன் எப்படிப்பட்டவரா, அவர் மிகவும் நல்ல தேவன். நம் தேவன் அவர் பரிசுத்தராயிருக்கிறார், மகிமைக்கு சொந்தக்காரர் அவர். அதே போல நாம் யார் என்று பார்த்தோமானால், அவருடைய சுவிகார புத்திரர்களா நாம் இருக்கிறோம் ஒவ்வொருவரும். எபேசியர் 1:6-7, அவருடைய பிள்ளைகள் அவருடைய தயவுள்ள சித்தத்தின்படியே இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் சுவிகார புத்திரராகும்படி முன்குறித்து விட்டார். நம் தேவன் நம் ஒவ்வொருவரையும் இப்ப இல்லங்க, முன்னாடியே முன்குறித்தவர். தாயின் கருவில் உருவாகும் முன்னே நம்மை பெயர் சொல்லி அழைத்த தெய்வம். இவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவம் மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் உண்டாயிருக்கிறது. அந்த மீட்பையும் நமக்கு தேவன் தந்துவிட்டார். பரிசுத்த ஆவியால் அவருக்குள் நாம் ஒவ்வொருவரும் முத்திரை போடப்பட்டிருக்கிறோம். இதில் ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை. நம்ம சொல்லுவோம் ஆண் பெண் அப்படின்னு சொல்றோம், அப்படி இல்லைங்க. எல்லாமே சமம் தேவனுடைய பார்வை. ஏன் என்றால் அவர் நம்முடைய தகப்பன், நாம் அவருடைய பிள்ளைகள். ஆகையினாலே அவருடைய சொத்துக்கு, உரிமை சொத்துக்கு நாம் பங்காளிகளா இருக்கிறோம். ஆகையினாலே இதுல ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை. அன்பினாலே ஒருவருக்கொருவர் ஊழியம் செய்ய அழைக்கப்பட்டு இருக்கிறோம். நம்ம ஊழியமே வந்து ஒரு வேற்றுமையான இதில் எல்லாம் அன்பின் நிமித்தமாக ஒரு விஷயம் நான் பகிர்ந்துக்கிறேன் அப்படின்னு சொன்னா, கர்த்தருடைய புண்ணியங்களை நான் சொல்றேன்னு சொன்னா, அவரின் அன்பின் நிமித்தமாக நான் என்ன பண்றேன், பகிர்ந்து கொள்கிறேன். ஆகையினாலே நாம் ஒவ்வொருவரும் அதற்காகத்தான் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆவிக்கென்று வேத வசனத்தை விதைக்கும் பொழுது ஆவியினாலே நித்திய ஜீவனை அனுபவிக்கிறோம் நாம் ஒவ்வொருவரும். அந்த வார்த்தை என்பது அந்த மண்ணா நம்ம ஜீவனுக்கு அது மிகவும் எப்படி இருக்கிறது, இன்னும் மேன்மேலும் ஒவ்வொரு நாளும் அது உயிர் கூட்டி நமக்கு உயிர்ப்பிக்கிறதா இருக்கிறது அந்த வேத வசனம். மோசியின் காலத்தில் பாத்தீங்கன்னா, அதாவது நியாயப்பிரமாண காலத்தில், அக்னியின் நடுவில் இருந்து தேவனுடைய வார்த்தைகள் கேட்பார்களாம். ஏன்னா அவ்வளவு ஒரு பயம், தேவனுடைய வார்த்தைக்கு அவ்வளவு ஒரு நடுக்கமா பாருங்க. அது வந்து மோசேயின் காலத்தில் இருந்தது. அக்னி நடுவில் இருந்து தேவன் வார்த்தைகளை கேட்பார்களாம். அவர் வந்து அதுல இருந்து அவர் பேசுவார். அவர் பேசும்போது அவர் வாயிலிருந்து அக்னி புறப்படுமா, அக்னி போல அவருடைய வார்த்தைகள் புறப்பட்டு வருமா, உடனே உத்தரவு கொடுப்பாராம். இது ஒரு அப்படின்னா எப்படி அது எல்லாமே பாத்தீங்கன்னா, ஒரு எஜமான், ஒரு வேலைக்காரன் அப்படின்ற ஒரு காலகட்டத்துக்குள்ள அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார், ஒரு அடிமைத்தனமான வாழ்க்கை. ஆனால் தேவன் இப்படித்தான் அவங்க பேசிக் கொண்டிருந்தாராம் ஜனங்கள் மத்தியில. தீர்க்கதரிசி மூலமா பேசும்போது கூட சத்தத்தை கேட்டுதான் அவர்கள் அதுக்கு எல்லாம் அவர் செய்து கொண்டு வருவார்களாம். அப்படிப்பட்ட வாயிலிருந்து அக்னி போல புறப்படுமா பாருங்க வார்த்தை. ஆனா ஜனங்கள் எல்லாம் பயந்து இப்படிப்பட்ட காரியங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். இப்படிப்பட்ட செயல்கள் எல்லாம் எப்போ முடிந்து விட்டதுங்க, அது நியாயப்பிரமாணத்தோடு அது எல்லாமே அந்த இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் முடிந்து விட்டது. ஆனா இப்ப எப்படி இருக்குன்னா, அடிமைத்தன வாழ்க்கை அப்ப இருந்தது, ஆனா இப்ப கிடையாது. நமக்கு சொந்த குமாரனை, பிதா தம்முடைய சொந்த குமாரனை இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் சிலுவையில் மரித்து நமக்கு எல்லாவற்றையும் அவர் ரத்தத்தினாலே நமக்கு மீட்டு கொடுத்து விட்டார். அப்ப நாம் அவருடைய சுதந்திரவாளி, நம் அப்பா. அக்னியிலிருந்து நம்மை சுட்டெரிக்க மாட்டார், ஏன்னா அப்பா நம் பிள்ளைங்கள் இல்லையா, எப்படி நம்மளை சுட்டெரிப்பாரா, சுட்டெரிக்க மாட்டார். ஆனால் இப்ப எப்படி இருக்கிறாரு, பட்சிக்கிறவராயிருக்கிறார். அப்ப படிச்சுப்பாராம், படிச்சுக்கிற அக்னியா இருந்தாராம். இப்ப இப்படி பாத்தீங்கன்னா, புது உடன்படிக்கையில அப்பா பிள்ளை உறவு வந்த பிறகு படிச்சுப்பார், ஆனா நம்மை படிச்சுக்க மாட்டார். நமக்குள்ள இருக்கிற அந்த சகல விதமான வியாதிகளை அவர் படிச்சுக்கிறவராயிருக்கிறார். நமக்கு இருக்கும் வறுமைகள், ஒவ்வொரு குடும்பத்திலிருந்து அந்த தரித்திரம், அந்த வறுமைகள், கடன் தொல்லைகள், இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் தேவன் என்ன பண்றாரா, வறுமை எல்லாவற்றையும் படிச்சுக்கிறவராயிருக்கிறார். படிச்சுக்கிற தேவன் சாத்தானின் மேல் சகல அதிகாரத்தையும் நமக்கு தந்து விட்டார். ஆகையினாலே இதுல ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை, எல்லாம் சமமாக இருக்கிறோம். பாலகர் முதல் பெரியவர் வரை எல்லார் வாயிலும் அவருடைய துதி எப்பொழுதும் துதித்து கொண்டு இருப்பார்கள். அவர் நம் தகப்பன் ஆகியனாலே அவர்களை புண்ணியங்களை நாம் எடுத்து சொல்ல ஒவ்வொரு நாளும் கடமைப்பட்டு இருக்கிறாங்க. இதுல என்ன, நீ தான் சொல்லணும், நான் தான் சொல்லணும் அப்படின்ற
ஒரு வரமுறை அப்படி ஒரு தடுப்போ எதுவுமே கிடையாது. ஏன்னா என்னுடைய அப்பா ஆகையினால் நான் அவருடைய மகள் அப்படின்னு சொல்றதுனால நான் வந்து புண்ணியங்களை அறிவிக்கிறதற்காக நான் நின்று கொண்டிருக்கிறேன். என்னுடைய அப்பாவின் புண்ணியங்கள், அவர் எனக்கு என்ன செய்தார், நன்மைகள் என் வாழ்க்கையில் என்னென்ன செய்தார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன செய்தாரோ சொல்லிட்டு நான் அதை சொன்னாதான் எல்லாருக்கும் தெரியும். எனக்கு வந்து நான் வந்து எனக்கு எல்லாம் கிடைச்சது, என் அப்பா எனக்கு எல்லாம் கொடுத்தான்னு சொல்லிட்டு நான் மட்டும் சோத்திரம் பண்ணியிருந்தா அது எப்படி ஒரு சாட்சியா இருக்க. நாம் ஒவ்வொருவரும் சாட்சியின் ஆகமங்களாக நாம் வாழ வேண்டும். நம் தகப்பன் நமக்கு என்ன செய்தார் என்று சொல்லுகிறது தான் இந்த சுவிசேஷமா இருக்கிறது. அவருடைய நற்செய்தி, அவருடைய நல்ல செய்தி என்ன? அவருடைய நல்ல செய்தி உலக பிரகாரமாய் எப்படியும் பாத்தீங்கன்னா, அப்போ உலக பிரகாரமா இருக்கும் போது நமக்கு ஃப்ரெண்ட்ஸோ மற்றபடி நம்ம உறவினர்களோ யாராவது ஒரு பேனாவோ இல்ல ஒரு சைக்கிளோ இல்ல ஒரு இந்த டூ வீலரோ இது மாதிரி ஏதாவது வாங்கி கொடுத்தால என்ன பண்ணுவோமா? அது பயன்படுத்தும் போதெல்லாம் நம்ம நினைப்போம் இல்லையா, ஐயோ எங்க அண்ணன் வாங்கி கொடுத்துட்டாரு, இது எங்க வந்து எங்க அத்தை வாங்கி கொடுத்தாங்க, எங்க மாமா வாங்கி கொடுத்து, இப்படி உறவு முறைகளை சொல்லி அவங்க வாங்கி கொடுக்கும் பொழுது அதை என்ன பண்ணுவோம், அவங்க இவங்க கொடுத்தாங்க அவங்க இப்படி செஞ்சாங்க எனக்குன்னு சொல்லி அவங்களை நாம் என்ன பண்ணுவோம், நினைவுப்படுத்தி கொண்டே இருப்போம். அது ஓட்டும் போதெல்லாம் அவர்கள் ஞாபகம் வரும். ஒரு சைக்கிள் வாங்கி கொடுத்தாங்கன்னா அது ஓட்டும் போதெல்லாம் ஐயோ அது தொடரும் போதே நமக்கு இவங்க நமக்கு வாங்கி கொடுத்தாங்களேன்னு இருக்கும். அது மாதிரி ஒவ்வொரு பொருளும் வாங்கி கொடுக்கிறவர்களை நாம் அதை உபயோகிக்கும் போது அவருடைய ஞாபகம் வரும். இவங்க நாம் என்ன பண்ணுவோம், அவங்களை நினைத்துக் கொள்வோம். ஆனால் நாம் ஜீவனையே நமக்கு இந்த ஜீவனை கொடுத்தது, நமக்கு இந்த உயிரை கொடுத்தது அப்படின்னு சொல்லும் போது நம்ம இந்த ஜீவன் இருக்கிற வரை நம்ம யாரை நினைக்கணும், நமக்கு ஜீவன் கொடுத்தவர் யாரு, அந்த ஜீவாதிபதி நம் தேவனை நினைக்க வேண்டிய காரியமா இருக்கிறது. அதனால உயிர் இருக்கிறோம் வரை நாம் என்ன பண்ணணும், அந்த சுவாசம் இருக்கும் வரை அவருடைய அவரை பத்தி நான் பேசிதாங்க ஆகணும். இதுல என்ன இருக்குது, நான் பெண் அப்படின்னு கிடையாது, யாரா இருந்தாலும் நமக்கு ஜீவன் இருக்கிறவரை, எனக்கு ஜீவன் கொடுத்தவரை நான் பேசிக்கொண்டே இருப்பேன், என் சுவாசம் இருக்கிறவரை நான் பேசிக்கொண்டே இருப்பேன். அவருடைய அன்பு எனக்குள்ளே இருந்து கொண்டே இருக்கிறபடினால் என்னை பேச தூண்டுகிறது. ரோமர் 5:5 நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்கள் ஊற்றப்பட்டு இருக்கிறது. எங்கே ஊற்றி இருக்கிறாராம், தேவ அன்பை நம் இருதயத்திலே ஊற்றி இருக்கிறாம். அப்போ யார் நம்மை குறைவாக பேசினாலும் நம் மனம் என்ன, நம்முடைய மனம், நம்முடைய சிந்தனை, நம்முடைய குணநலங்கள் எல்லாம் சேர்ந்து நம்மை மாற்றி விடுகிறது. அன்பை மற்றவர்களுக்கு வெளிப்படுத்துகிறதா இருக்கிறது. யாருன்னா குறை சொல்லட்டும், யாருன்னா நம்ம எதனா பண்ணா கூட நமக்கு வந்து அந்த கோபம்ன்றது வராது. ஏன்னா தேவனுடைய அன்பு நம் இருதயத்திலே ஊற்றப்பட்டு இருக்கிறது. ஒருவேளை அறியாமல் அவர்கள் பேசலாம், ஒருவேளை தெரியாம அவங்க என்ன பண்ண அந்த கோபத்தை நிமித்தமாக நம்மை பேச தூண்டிவிடும். ஆனாலும் நம்ம அந்த நேரத்துல கோபப்படாதபடி நம்ம உடன் பிறந்த உடன்பிறப்புகளை போல நம்மளை நேசிக்கும் பொழுது, ஏனென்றால் இதெல்லாம் எப்படி வரும்னா தேவனுடைய அன்பு நம் இருதயத்துல ஊற்றப்பட்டு இருக்கிறதுனால என்ன பண்ண இப்படிப்பட்ட சிந்தனைகள் குணநலங்கள் எல்லாவற்றையும் மாறுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்போ ஆவியில் முதல் கனியாகிய என்ன இருக்குதா, நமக்கு அந்த கனிகள்ல பாத்தீங்கன்னா முதல் கனியே நமக்கு என்னது, முதல் கனியே அன்பு. இந்த முதல் கனி நமக்குள்ள இருக்கிறதுனால் அந்த பொல்லாங்கு அப்படின்னு சொல்லி அந்த நினைவு நமக்கு ஒரு காலமும் அது நிலைத்து நிற்காது, அது ஓடிவிட்டு எங்கேயாவது ஓடிடும், அது நிற்காது. அது போல நாம் மேலும் மேலும் நமக்கு பக்தி விருத்தியை ஏற்படுத்தும் அன்பில என்ன இருக்குமா, ஆரோக்கியமா இருக்குமா, ஆரோக்கியம் ஏற்படுமா. பாருங்க அன்பு இருந்தாலே எப்பவுமே நமக்கு தெரியும் அந்த எப்பவுமே ஒரு மகிழ்ச்சி, ஒரு சிரிப்பு அப்படி மற்றவங்களை இருக்கும் பொழுது அந்த என்ன பயம் நம்ம கிட்ட நெருங்காது. இந்த அன்பு நமக்குள்ள இருக்கும் பொழுது எல்லாவற்றையும் புறமே தள்ளிவிடும். திகிலு, பயம், இந்த பயப்படுற ஆவி இதெல்லாம் நம்ம விட்டு புறமே தள்ளுகிறதை நாம் காணுவோம். ஆகையினாலே அன்பு பக்தி விருத்தியை ஏற்படுத்தும். ஆகையினால ஒவ்வொருவருக்குள்ள இந்த தேவ அன்பு எப்படி இருக்கிறதா, அவரை போல அவருக்கு எப்படி இறக்கும் அந்த தெய்வீக தன்மை என்னென்ன இருந்ததோ பிள்ளைகளாகிய நமக்கு எல்லாமே நமக்கு ஊற்றப்பட்டு இருக்கிறதை நாம் உணர முடியும். தேவனுடைய படைப்புகள் பார்த்தா எல்லாமே ஒரு ஆச்சரியமா தான் இருக்கும், அதிசயமா இருக்கும், பாத்தீங்கன்னா வியக்கத்தக்க அதிசயமா இருக்கும், அற்புதமா இருக்கும். ஏன்னா முதல்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆதியிலே தேவன் வானத்தை பூமி எல்லாவற்றையும் சிருஷ்டித்து விட்டு கடைசியில என்ன பண்றது, ஆளும்படியாக ஆதாமியும் ஏவாளையும் அங்க உருவாக்குகிறார். ஒரு மனுஷன், ஒரு மனுஷி அப்படின்னு பார்த்தா ஒரு ஆண், ஒரு பெண். எங்க பார்த்தாலும் பாத்தீங்கன்னா ஒரு வீட்டுல ஒரு ஆண் குழந்தை ஒரு பெண் குழந்தை இருந்தாலும் என்ன நேசிப்போம், இருந்தாலும் அந்த தனித்துவம்னு சொல்றது மாதிரி ஆண் பிள்ளையா, ஆண் பிள்ளை பிறந்துட்டான ஒரே மகிழ்ச்சி, கொஞ்சம் பெண் பிள்ளையா, பெண் பிள்ளையா அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல பார்த்தா வாரிசுன்னு சொல்லும் போது அந்த ஆண் பிள்ளையை தான் சொல்லுவாங்க எல்லாரும், ஐயோ ஆம்பளை பிள்ளை வாரிசுன்னு சொல்லுவாங்க இல்லைங்க. ஆனா இந்த மனுஷ உலகத்துல இதெல்லாம் வந்து ஆண் ஆண் அப்படின்னா ஒரு உயர்வை கொடுத்து பேசுறதும், பெண் என்றால் கொஞ்சம் அப்படி இது பண்றதும் அப்படிலாம் கிடையாது. ஆனா நம் தேவன் எப்படிப்பட்டவரா இருக்கிறாராம், ஆண் என்றும் இல்லை பெண் என்றும் இல்லை. ஏன்னா எல்லாமே அவருடைய செல்ல பிள்ளைகள் தான். நம்ம பெண்ணா, ஐயோ இப்படி, ஏன்னா எல்லாமே அவர் சிருஷ்டித்தது அவரு தானே. அதனால அவருக்கு எப்படி ஒரு பக்கம் ஆண் குழந்தை தூக்கணும், ஒரு பக்கம் பெண் குழந்தை தூக்கணும், ஒரே மாதிரி தாங்க நேசிப்பார். இதுல ஆண் என்றும் இல்லை பெண் என்றும் இல்லை. பெண்ணாக இருந்தாலும் நாம் எல்லாம் அவருடைய வாரிசுகள், அவருடைய உரிமை சொத்துக்கு பங்காளிகளா நாம் இருக்கிறோம். அவர் இடத்தில் எந்த விதமான பட்ச பாதங்களும் இல்லாமல் பார்ப்பார். என் மகன் எப்படி பேசுகிறாள்,
அப்படின்னு சொல்லி நான் பேசுறது ஒவ்வொரு வார்த்தையும் தேவன் என்ன பண்றாரா உற்று பார்த்து கொண்டிருக்கா. ஐயோ என் பொண்ணு எவ்வளவு அழகா பேசுறா, அவருடைய புண்ணியங்களை சொல்லும் பொழுது தேவன் அவளுடைய அவர் மகத்துவங்களை சொல்லும் பொழுது ஏன்னா இதெல்லாம் உண்மைதானே, உண்மையை பற்றி உண்மை பேசுகிறோம் இல்லையா. ஆக என்னால தேவன் என்ன பண்ணுவார், ரொம்ப சந்தோஷப்படுகிறவரா இருக்கிறார். இயேசுவை சுமந்து பாத்தீங்கன்னா பெற்று எடுத்ததும், இயேசு கிறிஸ்து பெற்று எடுத்ததும் ஒரு பெண்ணு தானே, மரியாள், கன்னி மரியாள். அப்ப பாத்தீங்கன்னா வாரத்தின் முதலாம் நாள் அதிகாலையில் இயேசு தரிசன முதலாம் அதிகாலையில் அவருடைய தரிசனமானது யார் தெரியுமா, மகதலேனா மரியாளுக்கு தான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் தரிசனமானார். முதலில் தரிசனமானது மகதலேனா மரியாளுக்கு தான். அதே போல உயிர்த்தெழுதலை அழுது கொண்டு எல்லாம் இருக்கிறாங்க, அவங்க போய் அறிவித்தது யாரு, அந்த பெண் தாங்க. எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா பெண்ணுங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. ஏன்னா இந்த மாதிரி விஷயங்கள் ஏதாவது ஒரு விஷயம் சொல்லணும்னு சொன்னா அதுக்காக வந்து நம்ம நினைப்போம் ஐயோ பெண்கள்லாம் இப்படிதான், அப்படி இல்லை. அநேக விஷயங்கள் பாத்தீங்கன்னா இதெல்லாம் பாத்தீங்கன்னா முதல்ல பாத்தீங்கன்னா எல்லாம் பெண்கள் தான். அதே போல சிலுவையில் தொங்கும்போது கூட அங்க பாத்தீங்கன்னா யோவானை பார்த்து சொல்றாரு, அதோ உன் தாய், அதோ உன் மகன் சொல்லிட்டு அங்க ஒரு உறவு முறையை, அம்மா பிள்ளை என்ற உறவு முறையை அங்க ஏற்படுத்துகிறார். சமாரியாஸ்திரி அதே போல மார்த்தாள் மரியாள் இவர்கிட்ட அன்பா இருந்ததுனால என்ன பண்ணுவாங்க, அங்க அன்பா இருக்கிறார். மார்த்தாள் மரியாள் கிட்ட அன்பா இருக்கிறார். அவங்களுடைய சகோதரன் இறந்த பிறகு கூட அவங்க வந்து அதை கேள்விப்பட்டு அவர் வராரு. ஏன்னா அன்பு நிமித்தமா அங்க வரும்பொழுது அங்க லாசர் மரித்து போகிறான். ஆனாலும் அவங்களுக்கு என்னன்னா இறந்துட்டாரு, எப்படி இது வர முடியுமான்ற ஒரு அந்த சந்தேகத்துலதான் இருந்தாங்க. ஆனாலும் கிட்ட போயிட்டு இயேசு கிறிஸ்து அங்க போகும்பொழுது அவங்க சொல்றாங்க, ஐயோ நாலு நாள் ஆயிடுச்சு நாளி போகுமே அப்படின்னு சொல்றாங்க. ஆனா விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண முடியும். ஏன்னா அவர் என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா, அங்க ஒரு சின்ன வார்த்தை தான், கண்களை ஏறெடுத்து சொன்னது என்னன்னா, பிதாவே நீர் எனக்கு செவி கொடுத்தபடியினால், நீர் எனக்கு செவி கொடுத்தபடியினால் உமக்கு உம்மை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். பிறகு என்ன சொல்றாரு, நீர் எப்பொழுதும் எனக்கு செவி கொடுத்து இருக்கிறீர், செவி கொடுத்து இருக்கிறீர் என்று நான் அறிந்திருக்கிறேன். ஆனா இந்த ரெண்டு விஷயம் பாத்தீங்கன்னா, செவி கொடுத்து இருக்கிறீன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கிட்ட சொல்றாரு அவரு, நான் அறிந்திருக்கிறேன். ஆனாலும் அந்த ஆனாலும் தான் நிறைய விஷயம் அடங்கி இருக்குது. ஏன்னா அந்த ஆனாலும் நீர் என்னை அனுப்பினதை என்னை சூழ்ந்திருக்கும் ஜனங்கள் விசுவாசிக்கும்படியாகத்தான் இதை சொன்னேன் அப்படின்னு சொல்லி அங்க ஒரு இது வைக்கிறாங்க அங்க பகுதி அங்க பேசுறாரு. ஏன்னா இப்ப நம்ம நிறைய காரியம் பேசிட்டு இருக்கும்பொழுது நம்ம நல்லா எல்லாம் விசுவாசம் நமக்கு இருக்குது, அந்த வியாதி இருக்கிறவங்களுக்கும் விசுவாசம் இருக்கும், சரியாயிடுவோம் நம்பிக்கை இருக்கும், நமக்கு அவங்க சரியாயிடும் நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஆனா நம்ம சுத்தி இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கொஞ்சம் அந்த அபிவிசுவாசத்திலே இருப்பாங்க, உண்மையான அந்த விசுவாசத்துல அவங்களுக்கு அதை ஏற்றுக்கொள்ள முடியாத சூழ்நிலை. அது போலதான் அங்க லாசரு எழுந்து வரும்பொழுது அவங்களுக்கும் கொஞ்சம் இடரில்லை. ஆனாலும் இந்த ரெண்டு வார்த்தை அவர் வந்து அங்க சொல்றாரு, இவங்கள் வந்து அறிந்து எனக்கு தெரியும்பா உங்களை பத்தி, ஆனாலும் என்ன சூழ்ந்து இருக்கிறாங்க இல்லையா, இவங்களுக்காக தான் நான் வந்து இப்படி பேசுறேன்னு சொல்லிட்டு அங்க சொல்றாரு ஆண்டவர். அப்போ விசுவாசிக்கிறோம் தேவனுடைய அவரை வந்து எப்படிப்பட்டவர், அவருடைய தன்மை எப்படிப்பட்டவர். தேவன் எல்லாமே அவர் உரிமை சொத்துக்கு, அவர் எலும்புக்கும் மாமிசத்துக்கும் நம்ம பங்காளிகளா மாறிவிட்டோம். எல்லாமே அவர் ரத்தம், ஒவ்வொரு துளி ரத்தமும் நம்ம ஒவ்வொருவருக்காகவும் அவர் சிந்தி இருக்கிறார். இதுல ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை, எல்லாருக்கும் சமம் தாங்க. எல்லாருக்கும் அவருடைய சொத்தை, நம்ம உரிமை சொத்தை மாற்றி கொடுத்திருக்கிறார். அதுவும் இல்லாத நம்ம வந்தது, நம்ம சிருஷ்டித்த நோக்கமே ஏதோ வந்தோம் போனோம் இருந்தோம் அப்படின்னு சொல்லி இல்லாதபடி அவருடைய என்னென்ன அவருடைய சிந்தனைகள் இருக்கிறதோ, அவருடைய உயர்ந்த நம்ம படைத்த நோக்கமே, நம்ம சிருஷ்டித்த நோக்கமே, அவருடைய உயர்ந்த நோக்கத்தை வைத்துதான் நம்மை உருவாக்கி இருக்கிறார் தேவன். அப்ப உயர்ந்த நோக்கம் என்ன, நம்மை சுற்றி இருக்கிற தேவனுடைய மகிமை காணும்படியாக, நம்ம அவருடைய மகிமையை நம்ம வெளிப்படுத்தணும். ஆண்டவர் இப்படிப்பட்டவர் அவருடைய அப்படின்னு சொல்லிட்டு அவர் அதிசயங்கள் அற்புதம் நம்ம சொல்லதான், அவர் அவருடைய நாமம் மகிமையையும் அவருடைய மகத்துவங்களையும் அவருடைய நற்செயல்களையும் நம்ம சொல்வதற்காகத்தான் நம்ம என்ன பண்ணிருக்கிறாரு, தேவன் உருவாக்கி இருக்கிறார். நம்முடைய கிரிகள் மூலமாக நம்ம என்ன பண்ணணும், ஆத்தும ஆதாயம் செய்ய வேண்டும். மனுஷர் ஆவியில் செயல்படாதபடி தேவ ஆவியில் செயல்பட நாம கிருபை செய்ய நம்ம ஒப்பு கொடுக்கணும், சரண்டர் பண்ணணும். மனுஷ ஆவியின பேசிட்டு அப்படி போகாதபடி, மனுஷ சிந்தனை நம்ம இல்லாதபடி, தேவ ஆவி நமக்குள்ள ஊற்றப்பட்டிருக்கிறதுனால், தேவ அன்பு நமக்குள் ஊற்று இருக்கிறதுனால் நம்ம என்ன பண்ணணுமா, அதுல நம்ம செயல்பட வேண்டும். அப்போ என்ன ஆகும், பேசுற அந்த வார்த்தைகள் அநேக ஆத்துமாக்களுக்கு ஒரு பிரயோஜனம் உள்ளதாய், ஒரு ஆத்துமத்துக்குரிய தாகத்தை தீர்க்கிறதாய் இந்த நாளில நாம் பார்ப்போம். அப்படியாக தேவன் நம்ம ஒவ்வொருவரும் ஆசீர்வதித்திருக்கிறார். அதே போல ஒவ்வொரு குடும்பங்களிலும் அபரிவிதமான ஆசீர்வாதங்கள் நம்ம நினைக்கிறோம், ஐயோ இல்லையே வெற்றிடமா இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு இல்ல. நம்ம ஒவ்வொரு நாளும் தேவன் நமக்கு முன்னாடியே நம்ம அப்பாவுக்கு தெரியும் நம்ம எப்படி வச்சிருக்க வேணும்னு அவருக்கு தெரியும். ஆகையினால ஒரு நாளும் நம்மை குறைபடாதபடி எல்லா ஆசீர்வாதங்களும் நிறைவோட தான் தேவன் நம்மை உண்டாக்கி இருக்கிறார். ஒவ்வொரு குடும்பங்களிலும் நெல் மணிகள் பார்த்திருக்கிறீங்களா, அந்த நெல் மணிகளை போல பல்லாயிரக்கணக்கான ஆசீர்வாதங்கள் நம்ம குடும்பத்தை சுற்றி சூழ்ந்து கொண்டிருக்கிறது. நாம் பேசி பேசி என்ன பண்ணோம், அதை
நமக்கு சொந்தமாக்கி உரிமை சொத்தை மாற்றிக்கொள்ள வேண்டும். தேவனுடைய வார்த்தைகள் அப்படிப்பட்டதா இருக்கிறது. ஆகையினால தேவனே, எங்களை ஒவ்வொரு நாளும் அப்பா உங்களுடைய கையில் நான் ஒப்பு கொடுக்குறோம் அப்பா. உங்களுடைய கிருபை எங்களுக்குள்ள சூழ்ந்து இருக்கிறது ஆண்டவரே. எங்களுக்கு ஞானத்தின் ஆவியை எங்களுக்கு தாரும் ஐயா. இப்படி நம்ம பேசிக்கொண்டே இருக்க வேண்டிய கிருபையின் ஆவி எங்களுக்கு கொடுங்கப்பா. பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள்ள இருக்கிறீங்க. தெளிவை அளிக்கிற ஆவி, உற்சாகத்தின் ஆவி அப்படின்னு சொல்லி எல்லாவித ஆவியின் கனிகளால் தேவன் நம்ம ஒவ்வொருவரையும் நிரப்பும்படியா நம்ம சரண்டர் பண்ணணும். ஆகையினால பார்த்து கொண்டிருக்கும் ஒவ்வொருவரும் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். தேவன் உங்களை இன்னும் ஆயிரம் மடங்கு பல்லாயிரக்கணக்கில் உங்களை ஆசீர்வதிக்க அவர் சித்தமாயிருக்கிறார். ஆகையினால ஒவ்வொருவரும் தேவனுடைய வார்த்தையை பிடித்துக் கொள்ளுங்கள். சுடர் ஒளி பட்டணத்தை போல எழுப்பி பிரகாசியுங்கள். கர்த்தர் இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நாம் அறிக்கை சொல்லுவோம். இயேசு என் ஆண்டவர், நான் தேவனுடைய பிள்ளை, நான் தேவனுடைய சுவிகார புத்திரர்கள், கிறிஸ்துவுக்குள் எங்களை வெற்றி சிறக்க பண்ணினேன், உச்சிதமான கோதுமைகளால் எங்களை நிரப்புகிறேன், சகல நோய்களையும் எங்களை விட்டு விலக்குகிறேன், செழிப்பான காலங்களால் என் ஆத்மாவை திருப்தியாக்குகிறேன், நித்தமும் எங்களை போஷிக்கிறேன், ஆசீர்வாதங்களை எங்களை மூடிக்கொள்கிறேன், கர்த்தர் எங்கள் நித்திய வெளிச்சமாய் இருக்கிறேன், தலைமுறை தலைமுறையாய் நாங்கள் மகிழ்ச்சியாய் இருப்போம். ஆசீர்வதிப்பாராக. எந்த இயேசுவி நண்பரையே என்னும் வேளையில் ஆனந்தமே, எந்த இயேசுவி நண்பரையே என்னும் ஒரு மரம் இருந்தால்தான் அந்த கனி வரும். அந்த மரம் எதுல இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது நிலத்திலே விதைக்கப்பட்ட ஒரு மரம். அப்ப நிலத்திலிருந்து அது வேர் மூலமாக அது சக்தி கிடைத்துதான் அந்த மரம் கனிகளை கொடுக்கிறதாக இருக்கிறது. அந்த மாதிரி கனிகளை தான் நம் அன்பை குறித்து இந்த நாளும் கூட அழகாக தெளிவாக வார்த்தையின் அடிப்படையிலே இன்னும் தேவன் நமக்கு விளக்கி கொடுத்தார். அதுக்காக நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். இன்னுமாக நாம் தொடர்ந்து சிந்தனைக்குள்ளாக கடந்து செல்வோம். நம் வாரந்தோறும் பார்த்து இருக்கிறபடி மனிதனுடைய சிந்தனைகள் நம்மளுடைய வாழ்விலே எப்படியான விளைவுகளை கொடுக்கிறது, அவங்களுடைய செயல்பாடுகள் எப்படி அந்த சிந்தனைகளை சார்ந்ததாக அமைகிறது என்பதை குறித்து நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். அதே போலதான் இந்த நாளிலும் சிந்தனை, ஒரு மனிதனுடைய சிந்தனை இப்பொழுது நாம் முன்பாக பார்த்தபடி அந்த கனிகளை போல இருக்கிறது. அப்ப அந்த கனிகளை கொடுக்கக்கூடியது எதுவாக இருக்கிறது? அந்த மரம். அந்த மரத்தை உருவாக்கக்கூடிய சக்தி எதுல இருக்கிறது? அந்த மரத்தை விளைவிக்கக்கூடிய சக்தி அது விதையிலே இருக்கிறது. ஒரு விதையை நிலத்துல போட்டாதான் என்ன வருதுங்க, அந்த மரம் முளைக்குது, அந்த மரத்துல இருந்து கனிகளை கொடுக்கறதாக இருக்கிறது. ஆக இது எல்லாத்துக்கும் மூல காரணம் என்ன, முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த விதை. ஒரு விதை, நல்ல விதை இருந்தால்தான், அந்த நல்ல விதையில உயிர் இருந்தால்தான் அந்த விதை வந்து முளைத்து நிறைய பலன்களை தருகிறது. அது வந்து ஒரு கெட்டு போன விதையோ இல்ல வந்து செத்த விதையோ நம்ம விதைத்தோம் என்றால் அது பலன் கொடுக்குமா? அது முதல்ல அது உயிர் பெற்று முளைக்கவே செய்யாது இல்லைங்களா?
சோ விதை என்பது ரொம்ப முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. அதைதான் நாம் இப்ப சிந்தனை அப்படின்னு அதுக்குள்ள அந்த பார்ட்டுக்குள்ள வரும்போது பாத்தீங்கன்னா அதுக்கும் முக்கியமான காரியம் விதையாக தான் காணப்படுகிறது. அப்ப இங்க விதை அப்படின்றத எதை குறித்து இங்க சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா தேவன் அழகாக நமக்கு அனைவருக்குமே தெரிந்த ஒரு உவமைதான், உவமைகளின் வழியாகத்தான் அந்த காலத்திலே கர்த்தர் மக்களுக்கு அநேக விதமான விளக்கங்களை உவமைகளின் மூலமாக கர்த்தர் கொடுத்து கொண்டிருந்தார். அந்த வகையிலே நமக்கு அனைவருக்கும் தெரிந்த உவமைதான் விதைக்கப்பட்டது, விதைக்கப்பட்ட விதையை குறித்து நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆகவே அந்த உவமை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மத்தேய 13:18-23 களிலே அவர் விதைக்கிறவரை பற்றிய உவமையை கேளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த வார்த்தைகளை அவர் சொல்லி கொண்டிருக்கிறார். ஆகையால் விதைக்கிறவனை பற்றிய உவமையை கேளுங்கள். எல்லாம் ரெடியா இருக்கிறீங்களா? கொஞ்சம் கேளுங்க சரிங்களா. விதைக்கிறவனை பற்றிய உவமைகளை கேளுங்கள். ஒருவன் ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டு உணராதிருக்கும் பொழுது பொல்லாங்கன் வந்து அவன் இருதயத்தில் விதைக்கப்பட்டதை பற்றி கொள்ளுகிறான். அவன் அவனே வழியருகே விதைக்கப்பட்டவன். சரி, இதுக்கு முன்பாக இது வந்து விளக்கம். அந்த ஊமையை சொல்லிட்டு அந்த ஊமைக்கான விளக்கத்தை கர்த்தரிங்க சொல்லுகிறார். ஊமை என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு விதைக்க ஒருவன் புறப்படுகிறான். விதை அந்த விதையை கூடையில கொண்டு போகும் பொழுது அந்த விதை சில விதையின கொண்டு போகிற வழி அருகே விழுந்துருது. இப்ப வழி அருகே சில விதைகள் விழப்படுகிறது. அது வந்து என்ன பண்ணுது, அங்க பறக்கிற பட்சிகள் அந்த ஆகாயத்து பறவைகள் வந்து அந்த விதைகளை கொத்தி கொண்டு அது அது அந்த உணவை அதை எடுத்துக்கிட்டு அதெல்லாம் பறந்து போயிருது. சில விதைகள் அப்படியே போய்கொண்டே இருக்கிற அங்க சின்ன சின்ன பாறைகள் இருக்கிறது. அந்த கற்பாறை விதைகளை சில விதைகள் விதைக்கப்படுகிறது. அப்ப அந்த விதைகள் என்ன ஆகுதான், தண்ணி இல்லாத பாறை இடத்துல தண்ணி இருக்காது இல்லைங்களா. சோ அதால வேர் ஒன்றி உள்ள போக முடியல நிலத்துக்கடியில். அதனால சில காலம் மட்டுமே நினைச்சிருந்தா அதுக்கப்புறம் அதுவும் பட்டு போயிருது. அப்படியே போய்கொண்டே இருக்கலாம். இன்னும் சில விதைகள் எதுல எந்த எந்த ஃபீல்டுல விழுது அப்படின்னு பாத்தீங்கன்னா முட்கள் இருக்கிற இடத்துல விழுந்துருது. சோ அங்க வந்து நல்ல வளமான செழுமையாக நல்ல அந்த விதைகள் வளர்கிறது. ஆனால் கூடவே என்னமும் சேர்ந்து வளருது, முட்களும் சேர்ந்து வளர்கிறதுனாலே அந்த முட்களினாலே அந்த வளரக்கூடியதான அந்த செடிகள் எல்லாம் அது நெருக்கப்பட்டு அந்த முட்களினால் நெருக்கப்பட்டு அதுவும் பலன் தராமல் போகிறது. இறுதியாக மீதம் இருந்த விதைகள் நல்ல நிலத்துல விதைக்கப்படுகிறது. அது 30, 60, 100 கனிகளை தருகிறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு ஸ்டோரி மாதிரி அழகா கர்த்தர் வந்து அந்த மக்களுக்கு சொன்னாங்க. சொல்லிட்டு அந்த அதுக்கான விளக்கத்தையும் சொல்லி கொண்டு வராங்க. சோ முதல் விதை நம்ம எங்க பார்த்தோம், வழி அருகே விதைக்கப்படுகிறதாக இருக்கிறது. அப்ப வழி அருகே விதைக்கப்படுகிறது அந்த அந்த விதையும் அந்த பறவைகளும் எதுக்கெல்லாம் அவர் ஓமானமா சொன்னார் அப்படின்ற விளக்கத்தை சொல்றாங்க பாருங்க. ஒருவன் ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டும் உணராதிருக்கும் பொழுது பொல்லாங்கன் வந்து அவன் இருதயத்தில் விதைக்கப்பட்டதை பறித்து கொள்ளுகிறான். அவனே வழியருகே விதைக்கப்பட்டவன். அப்ப இங்க நிறைய விஷயங்கள் இங்க சொல்லப்படுகிறது. ஒண்ணு வந்து ஒரு இந்த கதையில முக்கியமான பார்ட் எதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒண்ணு விதை, இன்னொன்னு நிலம். சோ விதைக்கப்படுகிறதுக்கான அந்த வார்த்தை இங்க விதை அப்படின்னு எதை சொல்றாங்கன்னா அந்த வார்த்தையை குறிப்பிடுகிறார்கள். வேதாகமத்திலே குறிப்பிடுகிற அந்த தேவனுடைய பரிசுத்த வார்த்தைகளாக இருக்கிறது. அந்த விதை ஒன்று இந்த நமக்கு பார்க்கக்கூடிய போர்ஷன்ல ரொம்ப முக்கியமான விஷயம் விதை. இன்னொன்னு வந்து நிலம். சோ நிலம் நிலம்ன்ற இடத்துக்கு எதுக்கு அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா விதை முளைச்சு பனி அது பலன் தருகிறது, நிறைய கனிகளை கொடுக்கறதுன்னு நம்ம ஈஸியா சொல்லிடுறோம். ஆனா இது எல்லாத்துக்குமே காரணமா இருக்கக்கூடிய அந்த நிலம், அந்த நிலத்திலே அந்த குறிப்பிட்ட அது அழகான நிலத்துல அந்த வளமான நிலத்திலே அந்த விதை விதைக்கப்பட்டால் ஒழிய அந்த விதைக்கான பலனை நாம எதிர்பார்க்க முடியாது, அதை நாம காணவும் முடியாது. அது போலத்தான் இந்த நிலம் எதை குறிக்கிறது என்பது பார்த்தீங்க அப்படின்னா மனிதனுடைய இருதயத்தை குறிக்கிறது. இந்த நிலம் குறிக்கிற இடம் வந்து மனிதனுடைய இருதயம். சோ இந்த வழி அருகே விதைக்கப்பட்ட விதை என்னவாயிருது பாருங்க. இப்ப நார்மலா ஏன் வழி அருகேன்னு அப்படின்னு சொல்றாங்கன்னா இப்ப நார்மலா நம்ம ஒரு பாதை உண்டு பண்ணி நடந்துட்டு போறோம். அந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா வெறும் முட்புதரா இருக்கும். அப்ப வழியை உருவாக்குவாங்க, அந்த இலைகள் எல்லாம் சைட்ல என்ன பண்ணுவாங்க, இப்படி வெட்டி 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 அந்த பாதையில குறிப்பிட்ட நாள்ல அவங்க நடந்துகிட்டே இருப்பாங்க. அந்த பழக்கி பழக்கி அந்த இடத்துல பாத்தீங்கன்னா மண்ணெல்லாம் எப்படி இருக்குமோ அப்படி இறுகி போய் இருக்கும். மத்த இடத்துல வளமா அந்த லூசா இருக்கிற மண் வந்து என்ன இருக்கும்னா நம்ம நடந்து 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 அந்த மண்ணை திரும்ப மிதிக்க 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 அந்த மண் வளம் எப்படி இருக்குமோ அது இறுகி டைட்டா ஒரு விதையை போட்டோம்னா அது உள்ள கூட மாஜி உள்ள புகுந்து போகாத அளவுக்கு அது இறுகி அந்த பாதை வந்து என்ன ஆயிடும், நம்ம நடந்து நடந்து அந்த மாதிரி பழக்கி வச்சிருப்போம். சோ அந்த மாதிரிதான்
சில விதைகள் இப்போ கர்த்தருடைய வார்த்தைகள் உங்களுக்கு அளிக்கப்படுகிறது. இப்படி வரக்கூடிய வார்த்தைகள் ஒரு சிலருடைய இருதயத்துல எப்படி விழுதா, வள்ளி அருகே போட்டா எப்படி உள்ள போகாம மேலோட்டமா விழுந்துருதோ, அந்த மாதிரி நம்ம அந்த வார்த்தைகளை கேட்கிறோம். அவ்வளவுதான், ஒரு சில வார்த்தை தேவனுடைய வார்த்தைகளை நம்ம கேட்கிறோம். அதை தாண்டி அது இருதயத்துக்குள்ளாக என்ன பண்ண மாட்டேங்குது, உள்ளர போக மாட்டேங்குது. அதுதான் கர்த்தர் இங்க சொல்ல வர்றாரு. அப்படி உள்ளார போகாம வெளியிலே அந்த விதைகள் விதைக்கப்படும் பொழுது, அந்த வழி அருகே இப்ப நம்ம ரோட்ல வரும்போது அரிசி கொட்டிடுச்சுன்னா அந்த அரிசி அதுக்குள்ள போயிருதா, இல்ல மேலவே இருக்குது. அப்ப அதை பார்க்கக்கூடிய ஒரு சில பட்சிகள், இந்த ஆகாயத்து பறவைகள்லாம் என்ன பண்ணுது, அதை பார்த்துட்டு அதை வந்து எடுத்துக்கொண்டு போகுது. அந்த மாதிரி எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திருகிறவன் யாரு, இந்த பொல்லாங்கன். இந்த பொல்லாங்கன் இங்க யார குறிக்கிறான், பிசாசை குறிக்கிறார்கள். ஆகவே இந்த பொல்லாங்கன் என்ன பண்றான், எப்படா இவனுடைய இருதயத்திலே வசனம் உள்ள போகாம மேலோட்டமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு காத்து கொண்டு இருக்கிறான். அப்ப அந்த வார்த்தைகள் மேலோட்டமாக இருக்கும் பொழுது, இந்த மேலோட்டம் மேலோட்டம்ன்றீங்களா, அது என்னது எனக்கு சரியா புரிஞ்சுக்க முடியலன்னா, இந்த வார்த்தையில அழகா சொல்லியிருக்காங்க பாருங்க, ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டும் உணராதிருக்கும் பொழுது, those who doesn't feel the word, அந்த வார்த்தையை உணராதவர்கள். நிறைய பேர் சொல்லுவாங்க, என்னடா சொரணையெல்லாம் இருக்க, நான் இவ்வளவு திட்டிட்டு இருக்க, கொஞ்சம் கூட உனக்கு உரைக்கவே இல்லையா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அப்ப அந்த செவிடங்காத சங்கூதர மாதிரி கூட சொல்லுவாங்க பாருங்க, எவ்வளவுதான் இது பண்ணாலும் காது கேட்காதவங்கிட்ட பேசிட்டு இருந்தேன்னா அது உள்ளத போகவே போகாது. அந்த மாதிரி நிறைய பேர் வார்த்தைகளை கேட்டு நாம் எப்படி இருக்கிறோமா, வார்த்தைகளை கேட்கறது மட்டுமே வேலையாக வைத்துக் கொண்டிருக்கிறோமா, அல்லது இருதயத்திலே நாம் உணராதவர்களாக காணப்படுகிறோம். இப்படிதான் சிலர் இருக்கும் பொழுது இந்த பொல்லாங்கன் என்ன பண்றோம் தேடிக்கிட்டே இருக்கான். இவன் வந்து பிசிக்கலி பிரசன்ட், மென்டலி ஆப்சன்ட் அப்படி சொல்லுவாங்கல்ல, ஸ்கூல்ல எல்லாமே உட்காந்து கிளாஸ் கவனிச்சுட்டே இருப்பாங்க, ஆனா மண்டே மண்டே ஆட்டுவாங்க, ஆனா கண் ஐ மூமெண்ட்ஸ் எல்லாம் இருக்காது. அப்ப ஐ மூமெண்ட்ஸ் இல்லாத மாதிரி அவங்க வேற ஒரு உலகத்துல வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி இருதய அந்த வசனத்தை நம்ம கேட்கறது மட்டுமே வச்சுட்டு இருதயத்துல அது உணரதே கிடையாது. அந்த வார்த்தை என்ன சொல்லுகிறது, யாருக்கு சொல்றது, எதுக்கு சொல்றாங்க அப்படின்னு உணராததுனால இந்த பொல்லாங்கன் என்ன பண்றான், அந்த வசனத்தை நம்மகிட்ட இருந்து மறைக்க வச்சிடறான், அதை எடுத்து போட்டுறான், அதை எடுத்துட்டு போயிடும். அதனால அந்த வார்த்தை நமக்குள்ள பயன்பெறாமல் போகிறது. இரண்டாவதாக இருக்கிறவர்கள் பாருங்க, கற்பாறையில விதைக்கப்பட்ட விதையை போன்றவர்கள். இப்ப கற்பாறையில விதைக்கப்பட்டவர்களுக்கு என்ன எக்ஸ்பான்ஷன் இங்க இயேசு கிறிஸ்துவரன் கொடுக்கிறார் பாத்தீங்கன்னா, 20 வசனம், மத்தேயு 13:20. கற்பாறை இடங்களில் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்டு உடனே அதை சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொள்ளுகிறான், ஆகிலும் தனக்குள்ளே வேறில்லாதவனாய் கொஞ்ச காலம் மாத்திரம் நிலைத்திருப்பான், வசனத்தின் நிமித்தம் உபத்திரவமும் துன்பமும் உண்டான உடனே இடரல் அடைவான். இப்ப இந்த கற்பாறையில விதைச்சவங்க பாத்தீங்கன்னா, பாறையில ஒரு விதை விதைக்கப்படுது, ஒரு சில கல்லுல கூட செடி எல்லாம் வளரும் பாத்திருக்கீங்களா, சோ அந்த மாதிரி அந்த செடியும் வளருது, ஆனா அதோட வேர் வந்து நிலம் இல்லாததுனால அதெல்லாம் ஸ்ட்ராங்கா போக முடியாது. அப்ப ஸ்ட்ராங்கா போக முடியாததுனால அந்த பாறைக்குள்ள ஈரம் இல்லாம அது என்ன பண்ணுது, நாளடைவுல ரொம்ப உற்சாகமா வளருது, ஆனா கொஞ்ச காலத்திலே அதுக்கான உணவு கிடைக்காததுனால, அது உணராததுனால அது என்ன பண்ணுது, பட்டு போயிருது. இந்த மாதிரிதான் மனிதனுடைய வாழ்க்கையில நம்முடைய இருதயத்துல கூட ஒரு சில விதைகள் இந்த கற்பாறையிலே விதைக்கப்பட்ட மாதிரி, கேட்ட உடனே அதை உணர்கிறோம், உணர்ந்து பயங்கர சந்தோஷம், அப்பா இந்த வசனம் எனக்கு தான், இந்த வசனம் எனக்கு தான், எனக்கு தான் சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ஹாப்பி ஆயிடுறோம். அந்த வசனத்தை அப்படியே அந்த நாளைக்கு ஃபுல்லா பாத்தீங்கன்னா அப்படியே அந்த அபிஷேகத்திலேயே சுத்திட்டு இருப்போம். அதுக்கு அடுத்த நாளை பாத்தீங்கன்னா அதற்கான அந்த தாகத்து தாகம் வந்து இதுவாய் தீர்க்காதப்படாதனால அது என்னவாயிருது, இந்த உலக கவலைகள் வந்து நெருக்கிடுது. அடுத்த நாள் ஐயோ இன்னைக்கு நான் போனமே, பஸ்ஸுக்கு காசு இல்லையே, சாப்பாட்டுக்கு காய் இல்லையே, என்ன பண்றது, 10 ரூபாய் கொடுத்துட்டு சமைக்க சொல்றாரு, என்ன பண்றது அப்படின்னு நம்ம இந்த உலக கவலைகள், நம்ம எப்படி அடுத்து நம்ம எடுத்து ஸ்டெப்பை எப்படி எடுத்து வைக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு சில கவலைகளினாலே அந்த கொஞ்ச காலத்துல நிலைத்திருக்கிற அந்த சந்தோஷம் இந்த வசனத்தினால வரக்கூடிய உபத்திரம். இப்ப நம்ம அழகா சொல்லிடுறோம், கன்ஃபஸ் பண்ணுங்க, விசுவாச அறிக்கை பண்ணுங்கள், அநேகா விசுவாச அறிக்கை கூட இப்ப நம்ம பண்ணோம் இல்லைங்களா. நிறைய பேர் என்ன பண்றோம், விசுவாச அறிக்கை பண்றோம், அந்த நேரம் மட்டும்தான் பண்றோம், அதுக்கு அடுத்து நம்முடைய வாழ்க்கையில அது ஏன் அப்ளை ஆகாம போயிருதுன்னா அது உணர்றதே கிடையாது. பாருங்க, அந்த டைம்க்கு ரொம்ப சந்தோஷமா அறிக்கை பண்றோம், என்னுடைய களஞ்சியங்கள் நிரம்புகிறது, என்னுடைய ஆலைகளை திராட்சரசம் புரண்டு ஓடுகிறது, என்னுடைய வீட்டிலே இந்த அப்பமும் மாவும் எண்ணெயும் குறையவே இல்லை அப்படின்னு சொல்றோம். ஆனா மறுநாள் போய் அந்த எண்ணெய் டப்பாவை திறந்து பாக்குறோம், எண்ணெய் இல்ல. அப்ப அந்த அப்ளை பண்ற விசுவாசம் என்ன ஆயிருது, இந்த கற்பாறையில விதைக்கப்பட்ட விதையை போல காணாமற் போகிறது. வசனத்து நிமித்தம் உபத்திரவமும் துன்பமும் உண்டான உடனே இடரல் அடைகிறான். அதுதான் கர்த்தர் இங்க அழகாக சொல்லுகிறார்,
வசனத்தின் நிமித்தம் வரக்கூடிய இந்த உபத்திரம் துன்பங்கள்ல இருந்து நம்ம இடத்துல அடையவே கூடாது பாருங்க. அதையும் போய் ஃபேஸ் பண்ணி ஜெயிச்சு வரும்பொழுது அந்த வார்த்தையில நிலைத்திருந்து அதை நம்ம பேசி அதை பெற்றுக்கொள்ளும் பொழுது வரக்கூடிய சந்தோஷம் அளவில்லாத சந்தோஷம். ஆகவே இந்த நாளிலே நீங்கள் கூட கற்பாறை ஒருவேளை கற்பாறை நிலத்திலே விதைக்கப்பட்ட விதையை போல இருக்கிறீர்களா, அவங்களை கர்த்தரிடத்துல ஒப்பு கொடுங்க. டாடி என் வசனம் எல்லாம் நான் ஏத்துக்கொள்றேன், என்ன மாத்திக்க முடியல, என் இயேசு நாமத்துல என்னோட சிந்தையை மாற்றுங்க, என்னுடைய எண்ணங்களை மாற்றுங்க அப்படின்னு அவர் எடுத்து நீங்க ஒப்பு கொடுக்கும் பொழுது அந்த எண்ணங்கள் எல்லாம் அவர் தூக்கி போடுறாரு பாருங்க. அந்த கெட்ட எண்ணங்கள் எப்போது இந்த பொல்லாங்க என் வகை தேடி சுற்றி திரும்ப தேடிக்கொண்டிருக்கும் போது இயேசு நாமத்துல அந்த பொல்லாங்க என்ன நசுகிறேன் அப்படின்னு சொல்ற வார்த்தையில அவன் அந்த இடத்தை விட்டு அப்புறப்படுத்துகிறான், அப்புறப்பட்டு போகிறான். அந்த வார்த்தைகள் எல்லாம் உணர தொடங்க வேண்டும். அந்த வார்த்தை தேடி நான் தாகமா இருக்கேன், நிரப்புங்க நடி, நான் வார்த்தையை கேட்கிற அந்த வார்த்தையினால என்ன வாழ்க்கையை நிரப்புங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் ஜாலியா ஒரு அப்பாட்ட எப்படி பேசுறீங்களோ அந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணுங்க, அவருக்குள்ள ஒரு கனெக்ஷனை உருவாக்கி கொள்ளுங்க, அவருக்குள்ள அந்த ரிலேஷன்ஷிப்பை உண்டாக்கி கொள்ளுங்க. உங்க வாழ்க்கை நீங்கள் எண்ண முடியாத அளவுக்கு அது உயர்ந்து போகிறதாக காணப்படுகிறது. அது மாத்திரமல்ல, மூன்றாவதாக நாம் பார்க்கிறோம் முள்ளுள்ள இடங்களிலே விதைக்கப்பட்ட விதை எப்படி இருக்கிறது பாருங்க. முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்கிறவனா இருந்தும் உலக கவலையும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் வசனத்தை நெருக்கி போடுகிறதுனால் அவனும் பலனற்று போவான். அப்ப இங்க முள்ளுள்ள விதைக்க இடத்துல விதைக்கப்பட்டவன் வசனத்தெல்லாம் கேட்கிறான், ஜாலியா இருக்கான், நல்லா வளர்றான், ஆவிக்குரிய வாழ்க்கையில நல்லா வளர்றான், பிராக்டிஸ் பண்ற வசனத்தை பயங்கரமா அவனுடைய வளர்ச்சி இருக்கிறது. ஆனால் ரெண்டு விஷயம் அவனை தாக்குது பாருங்க, ஒண்ணு வந்து உலக கவலை, இன்னொன்று ஐஸ்வர்யத்தின் மயக்கம். இன்று அனைத்து பொன் பொருள் பெருகுகிறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஐஸ்வர்யத்தை இந்த மாதிரி வார்த்தைகள் நிறைய போக்கஸ் பண்ணுகிறாங்க. ஆனா தேவனுடைய உண்மையான ஐஸ்வர்யம் என்ன, அவருடைய தேவனுடைய சமாதானம், தேவனுடைய சந்தோஷம், அந்த அன்பு, தேவ அன்பு, இதெல்லாம் தான் நாங்க ஐஸ்வர்யம். தேவ சமாதானம் இதெல்லாம் தான் ஐஸ்வர்யம். தேவனுடைய நிம்மதி அது எல்லாமே அதெல்லாம் விட்டுட்டு ஐஸ்வர்யம் அப்படின்னு அது அப்படி கண்ணோட்டத்துல இந்த பொன் பொருள் வெள்ளி எதெல்லாம் போக்கஸ் பண்ணி பார்த்ததுனால அந்த கவலையில சிக்குண்டு ஒரு சிலர் இந்த முள்ளுள்ள இடத்துல விதைக்கப்பட்டவர்கள் போல நெருக்கப்பட்டு அதுல பலனற்று போகிறார்கள், பலவீனம் ஆயிடுறாங்க. இந்த அனைவர் வார்த்தையை பேசுகிறார்கள், ஆனா அவர்களுடைய வாழ்க்கையிலே பலன் இல்லை. ஏன் அவங்க பலன் இல்லாம பலனற்று போகிறார்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு சில மயக்கங்களினாலே அவர்கள் அந்த வார்த்தையில நிலைத்திருக்க முடியாம பலவீனம் ஆயிடுறாங்க. ஆனால் அடுத்து வராங்க பாருங்க, அவங்க எல்லாம் நம்மை போல தேவனுடைய சந்ததியார் எப்படி இருக்கிறாங்க, நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவனும் வசனத்தை கேட்கிறவனும் உணர்கிறவனுமா இருந்து நூறாகவும் அறுபதாகவும் முப்பதாகவும் பலன் தருவான் என்றார். அப்ப நாம எல்லாரும் எந்த நிலத்துல விதைக்கப்பட்டவங்க, நல்ல நிலத்துல விதைக்கப்பட்டவங்க. நாம நல்ல நிலத்துல விதைக்கப்பட்டவங்க வசனத்தை கேட்டு போயிடுறது கிடையாது, வசனத்தை கேட்டு அதை உணர்ந்து எந்த ஒரு உலகத்தின் மயக்கம் என்ன இருந்தாலுமே அதையெல்லாம் முதலில் தள்ளிவிட்டு அதையும் தாண்டி அந்த வார்த்தையில நிலைத்திருந்து தேவனுடைய துணையோட அவருடைய அனுக்கிரகத்தோட அதை நாம் வெற்றி கொண்டு போகும் பொழுது நாம் நூறு அறுபது முப்பதுமாக அதை காட்டிலும் பலன் தருகிறவர்களாக கர்த்தர் நம்மை மாற்றிருக்கிறார். ஆகவே இந்த நாளிலும் கூட நாம் வார்த்தையை பார்த்திருக்கிறோம். இந்த விதை 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 இவ்வளவு நேரம் நாம் சொன்னது என்னது, தேவனுடைய வார்த்தைகள். நாம் கற்றுக்கொள்கிற வார்த்தைகளை நாம் என்ன பண்ண வேண்டும், அதை கேட்கிறவர்களாக மாத்திரம் நிறுத்திக் கொள்ளாமல் அதை உணர்கிறவர்களாக இருக்க வேண்டும். அந்த வார்த்தை உணரும் பொழுது நீங்க சாதாரணமா நினைக்க வேண்டாம், இப்ப நான் முன்னாடி சொன்ன மாதிரி கூட விதையில நல்ல விதை இருக்கு, உயிர் இல்லாத விதை கூட இருக்கு. உயிர் இல்லாத விதைய மண்ணுக்குள்ள புதைச்சு நல்லா தண்ணி ஊத்தி வளர்த்தா கூட என்ன வராது, அதுல பலனே வராது. அந்த மாதிரி உயிருள்ள வார்த்தைகளை எடுத்து நாம பேச வேண்டும். இந்த வார்த்தைக்கு அழிவே கிடையாத பாருங்க, ஒன்று பேதுரு ஒன்று இருபத்தி மூணுல நாம் பார்க்கிறோம், அழிவுள்ள வித்தினாலே அல்ல என்றைக்கும் நிற்கிறதும் ஜீவனுள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறோம். நாம் ஒரு தடவை தாயின் கருவிலே உருவாகி விட்டோம், ஆனால் இரண்டாவது தடவாக நாம் ஒவ்வொரு நாளும் நாம் ஜெனிப்பிக்கப்படுகிறோம். எதுனாலே ஜெனிப்பிக்கப்படுகிறோம், அழிவில்லாத வித்தினாலே, சாவே இல்லாத அழிக்கவே முடியாத அந்த உயிருள்ள வித்துனா என்னதுங்க, கருவை உண்டாக்கக்கூடிய சக்திக்கு படைத்த ஒரு விதைதான் வித்து. அந்த அழிவில்லாத வித்துனாலே நாம் ஒவ்வொரு நாளும் ஜெனிப்பிக்கப்படுகிறோம். ஆகவே ஒருவேளை ஒரு சில காரியங்களே நம்முடைய மனசுல நம்முடைய நினைவுல ஏதாவது செத்தமான ஒரு செத்து போன நினைவுகள் தோன்றுகிறதா, இயேசு நாமத்தினாலே வார்த்தை உங்களுக்குள்ளே உயிரை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. இப்பொழுது கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய இருதயத்திலும் கூட அழிவில்லாத வித்து உங்களுக்குள்ளே உண்டாக்குறதாக இருக்குது. அந்த அழிவில்லாத வித்துனாலே நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஜெனிப்பிக்கப்படுகிறீர்கள். அந்த நல்ல நிலத்திலே விதைக்கப்பட்ட விதையை போல உங்களுடைய வாழ்வு வளமாக செழுமையாக வளர்கிறது. ஆகவே என்னுடைய சிந்தனை யார் மாற்ற முடியும், எனக்கு கெட்ட சிந்தனைகள் வருகிறதே, எனக்கு இந்த மாதிரியான சிந்தனைகள் வருகிறது, இதிலிருந்து நான் எப்படி வருது, டிப்ரஷன், ஆங்ஸைட்டி, ஸ்ட்ரெஸ்,
அப்படியே பாத்தீங்கன்னா எப்ப என்னென்ன வார்த்தைகள்லாம் இருக்கிறது இல்ல, மன வருத்தம், பதற்றம், ஃபியர், ஆங்கர், எதுக்கு இதெல்லாம்? இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நம்ம வெளியே வரணுமா? இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நீங்க நல்ல நிலத்துல விதைக்கப்பட்டவர்களை வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ள உங்கள் இருதயமாகிய பலகையை நீங்க நல்லா திறந்து வைங்க, காதுகளை திறந்து வைங்க. டேடி என்ன நிரப்புங்க, உங்க வார்த்தை அதுல என்ன பதியணும், அதுல இருந்து வெளியே போக கூடாது, விலங்க கூடாது, நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கணும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் நீங்கள் அறிக்கை செய்து கொண்டே இருங்கள். வார்த்தை கன்ஃபஸ் பண்ணா மட்டும் போதாது, அந்த வார்த்தையை உணருங்கள், ஒவ்வொரு நாளும் உணருங்க, அதை நினைத்து கொண்டே இருங்க, அதுலயே வாழுங்க. ஒரு பாட்டை கேட்டுட்டோம்னா காலையில எழுந்திரிச்சுட்டு ஏதோ ஒரு பாட்டு கேளுங்கண்ணா, தூர வரைக்கும் அந்த பாட்டு உங்க மைண்ட்ல இருந்துட்டே இருக்கும். ஏதாவது ஒரு மூணு நீங்க ஹம் பண்ணிட்டே இருப்பீங்க, அது உங்களுக்கே அறியாம. அப்ப இதெல்லாம் வந்து ஈஸி ஈஸி டெக்னிக்ஸ். இப்ப ஸ்டார்டிங் நம்ம காலையில எந்திரிச்சதுமே எதை கேட்கிறோமோ அது நாள் முழுக்க டிராவல் ஆகுது. அதனால இனி ஒரு பழக்கத்தை உருவாக்கி கொள்ளுங்கள். தினமும் காலை எழுந்ததுமே ஏதாவது ஒரு வசனம், உங்களுடைய நினைவுகளை புதுப்பிக்கக்கூடிய வசனம், உங்களுடைய எண்ணங்களை ஸ்ட்ராங் ஆக்கக்கூடிய ஒரு வசனத்தை எடுத்துக்கோங்க. காலையில எந்திரிச்சா சும்மா பாத்துட்டு மட்டும் போங்க, இல்லைன்னா அதை பேசிட்டு போங்க. அந்த நாள் முழுக்க அந்த வார்த்தை உங்களுக்கு கூடவே பயணிக்கிறதை உங்களால் நிச்சயமாக உணர முடியும். அப்படி பயணித்தீர்கள் என்றால் உங்கள் கருத்துக்களை எங்களோட நீங்கள் ஷேர் பண்ணுங்க, அது மற்றவர்களுக்கும் பிரயோஜனம் உள்ளதாக காணப்படும். ஆகவே நாம் ஒவ்வொருவருக்கொருவர் வார்த்தைகளை நாம் பகிர்ந்து கொள்ளும் பொழுது அந்த வார்த்தையின் வல்லமையையும் நாம் உணர முடியும். ஆகவே தொடர்ந்து நாம் வார்த்தையில இணைந்திருப்போம். கர்த்தர் இன்னும் மென்மேலும் வார்த்தையினாலே நம்முடைய வாழ்வை அலங்கரிக்க இருக்கிறார். நாம் காத்திருப்போம். ஆமென். Praise the Lord. எல்லாம் ரொம்ப சந்தோஷமா இந்த நாளிலும் தேவனுடைய வார்த்தையை நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் அவர் நமக்குள்ளே நம் தகப்பனாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். சோ அப்படிப்பட்ட தேவன் நமக்குள்ளே எப்படிப்பட்டவராய் இருக்கிறார், அவர் ஒவ்வொன்றும் அவருடைய தன்மைகள் பார்க்கும் போதே எண்ணிக்கையில் அடங்காதவைகள் அதெல்லாம் ஒன்னொன்னா நம்ம பார்க்க 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 தெரிஞ்சுக்கதான், ஓ இப்படிலாம் நம்ம அப்பா நமக்குள்ளே இருக்கிறாங்களா அப்படின்ட்டு நம்மளே நாம் தைரியமாக திடமாக வார்த்தையை பிடித்து நம் வாழ முடியும். அப்படிப்பட்ட வார்த்தையாக கிறிஸ்து எப்படியா இருக்கிறார் நமக்குள்ளே அப்படின்னு பார்த்தோம்னா, அவர் காக்கிற தேவனாய் இருக்கிறார், அவர் காக்கின்றவர், காப்பவர், நம்மை ஒவ்வொரு நாளும் காத்து கொண்டே இருக்கிறார். ஏன்னா இந்த உலகத்துல எவ்வளவோ காரியங்கள் எல்லாருமே பார்த்துட்டு தான் இருக்கிறோம். நிறைய அழிவுள்ளதுகள் இருக்கு, பாதுகாப்பு இல்லாமல் இருக்கு, எங்கேயாவது போனா திடீர்னு எதிர்பாராத விதமாய் நிறைய விஷயங்கள் நடக்கிறது. சின்ன சின்ன விஷயங்கள் வந்து பெரிய விஷயங்கள் வரைக்கும் ஒரு பயம் இருக்கும், பதற்றம் இருக்கும். நமக்கு இது ஏதாவது ஆகிடுமோ, நமக்கு ஒரு பாதுகாப்பு இல்லாம இருக்கே அப்படின்ட்டு அந்த பயத்தினால நமக்கு பல சிந்தனைகள் நிறைய உருவாகுது. சோ இது எல்லாமே நம் மாமிசமாய் மனிதர்களா இருக்கிறபடினாலே இந்த சிந்தனைகள் வரதான் செய்யணும், வர்றது தப்பு கிடையாது. ஆனா இந்த சிந்தனை வர்றது எப்படி நாம் மாற்றுவது அதுலயே இருக்கக்கூடாது. இப்படி ஆயிடுச்சே இப்படி ஆயிடுச்சே அப்படின்ட்டு நாம் அதையும் மாறி மீறி வர வேண்டும். ஏனென்றால் நமக்குள்ளே இருக்கிறவர் காக்குறவரா இருக்கிறார், அவர் எப்படி எல்லாம் காக்குறவரா இருக்கிறார் அப்படின்னு அவருடைய சொன்ன வார்த்தைகளை நாம் பார்க்கும்போது சங்கீதம் 121:7-8 அந்த ஒரு அந்த அதிகாரம் நம்ம எல்லாருக்குமே மனப்பாடமா தெரியும் இல்லையா? சோ அந்த வசனம் பார்க்கும் போது, கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார், அவர் உன் ஆத்மாவை காப்பார். நம்முடைய ஆத்மாவையும் காப்பார், நம்முடைய சரீரத்தையும் மற்ற தீங்கிலிருந்து நம்மை காக்குறவரா இருக்கிறார். சிந்தனைகளிலிருந்து நம்மை தவறான சிந்தனைகளிலிருந்து நம்மை காக்குறவரா இருக்கிறார். இந்த வார்த்தையெல்லாம் நம்ம எடுத்து அறிக்கை செய்யும் பொழுது இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே தவற சிந்தனை வந்துருச்சு இப்போ, ஆனாலும் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது, உடனே நான் பாவி ஆயிட்டனே, தப்பா பண்ணிட்டேனே, எனக்கு பாவம் வந்துருச்சு, அதெல்லாம் கிடையாது. நம்முடைய பாவம் அனைத்தும் 2000 வருடங்களுக்கு முன்பாக சிலுவையிலே தேவன் ஆணி அடித்து அவருடைய ரத்தத்தினாலே நீக்கி விட்டார். இப்போது சின்ன சின்ன தவறுகள் தெரிந்தும் செய்திருக்கலாம், தெரியாமலும் செய்திருக்கலாம், அதை நாம் பாவ அறிக்கை செய்து ஆண்டவரே தெரியாத பண்ணிட்ட, மன்னிச்சிடுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு இந்த வார்த்தைகள் அவர் நமக்காக கொடுத்த வார்த்தைகளை நம்ம எடுத்து பயன்படுத்தும் போது நம்முடைய ஆத்மா காக்கப்படுகிறது. தீமையான சிந்தனைகளிலிருந்து காக்கப்படுகிறது, தீமையான எண்ணங்களிலிருந்து அது காக்கப்படுகிறது. எனவே கர்த்தர் உன்னை எல்லா தீங்கிற்கும் காப்பார், அவர் உன் ஆத்மாவை காப்பார். கர்த்தர் உன் போக்கையும் உன் வரத்தையும் இது முதற் கொண்டு என்றென்றைக்கும் காப்பார். இப்போ மட்டும் காக்குறேன் அப்படின்னு சொல்லலை, எப்பவும் காப்பம்பா அப்படின்னு சொல்றாரு. பாருங்க எவ்வளவு காக்குற தேவனாய் அவர் நம்மோடு அன்பு கூர்ந்து வாழ்ந்துட்டு இருக்கிறாரு. பாருங்க அவரை நினைக்கும் போது நம்ம எந்த விஷயத்துக்கும் பயப்படவே மாட்டோம். ஐயோ இவங்க எவ்வளவு நாள் நமக்கு அன்பா இருப்பாங்க, சீக்கிரமா போயிடுவாங்களா, அதுக்கப்புறம் வந்து எவ்வளவு நாள்தான் நம்ம மத்தவங்களை கஷ்டப்பட்டு வாழ்ந்துட்டு இருக்கிறது, இதுக்கு மேல இது முடியலையே, ஐயோ நம்ம கஷ்டப்பட்டு பார்த்து வச்சிருந்த காரியம் எப்போ நம்மளை விட்டு போயிடும். சோ இந்த மாதிரி காரியங்களை நம்ம வந்து ரொம்ப பயப்படுறோம். இல்லவே இல்லை, நம்மை காக்குறவர் நம்மோடு இருக்கும் போது நம்மளால் எல்லாரும் காக்கப்படுகிறார்கள். ஆமே நம்முடைய ஆசீர்வாதம் தான் நான் சொன்னோம் இல்லையா. அப்போ
அவர் ஒளியா இருக்கிறபடினாலே அந்த ஒளி இப்பொழுது நமக்குள்ளே வாசமா இருக்கிறார். இப்ப நம்ம வெளிச்சமா இருக்கிறோம். இப்ப நம்ம இருட்டுல போனா கூட நம்ம வெளிச்சம்னால பிரகாசிப்போம். இருள்னா உடனே வந்து என்ன நீ மனுஷனா இருக்க லைட் எல்லாம் அடிப்பியா அந்த மாதிரி போக கூடாது. நம்முடைய மனதிலே நம் வெளிச்சமாக பிரகாசமாக இருக்கும் போது நல்ல சிந்தனைகளை கொண்டு இருக்கும் பொழுது ஏதாவது ஒரு இருளில் இருக்கிற ஒரு காரியம் பார்க்கும் போது ரொம்ப கஷ்டத்துல இருப்பாங்க. அந்த மாதிரி இருள இருக்கும் பொழுது அவர்களை வெளிச்சத்திற்கு கொண்டு வருகிறவர்களாய் தேவன் நம்மை மாற்றிருக்கு. நாம் போகும்போது அவர்களுக்கு நல்ல வார்த்தைகளை ஆறுதலாக பேசும்போது அவர்கள் உடனே இருளிலிருந்து வெளிச்சத்துக்கு வருகிறார்கள். இவ்வளவுதான். நம்ம எல்லாமே வந்து தேவனுடைய வார்த்தையை நார்மலா மாம்சமாய் கம்பேர் பண்ணாம ஆத்மாவிலே அதை உணரும் போது எல்லாமே அற்புதமாய் அதிசயமாய் இருக்கிறது. அதே போல நீதிமொழிகள் 3:26 அவர் சொல்லுகிறார், கர்த்தர் உன் நம்பிக்கையா இருந்து உன் கால் சிக்கி கொள்ளாதபடி காப்பாராம். நீங்க எங்கு போனாலும் தவறான சிந்தனைகள்ல நாம் எந்த இதுவும் இல்லாதபடி தேவன் மாட்டிக்காதபடி. ஒரு ஐடியா தெரியல ஆனா வந்து தெரியாம போயிட்டு மாட்டிப்பாங்க. சோ அந்த மாதிரி கூட சிக்காதபடி நம்முடைய கால் சிக்காதபடி அவர் என்ன பண்றாராம், அவரே நமக்கு நம்பிக்கையா இருந்து நம்மை காக்குறவரா இருக்கிறாராம். அதே போல 11:16 நீதிமொழிகள்ல பார்த்தோம்னா நல்லொழுக்கம் உள்ள ஸ்திரீ மானத்தை காப்பார். சரிங்களா, பராக்கிரமசாலிகள் ஐஸ்வர்யத்தை காப்பார்கள். பராக்கிரமசாலிகள் ஐஸ்வர்யத்தை காப்பார்கள். பராக்கிரமசாலிலாம் இப்ப நம்ம நார்மலா இதை பார்த்தது எப்படின்னு நினைக்கிறோம், பராக்கிரமசாலிகள் ஐஸ்வர்யத்தை காப்பார்கள். அப்படின்னா நல்லா பாடி பில்டிங் எல்லாம் படி ஸ்ட்ராங்கா இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, இப்ப செக்யூரிட்டி எல்லாம் போடுறோம் இல்லையா, செக்யூரிட்டி போடுறவங்க எப்படி இருப்பாங்க, நல்லா அந்த நிறைய வெளி உயர்ந்த பொருட்களை காக்குறவங்க எல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப ஜெய் ஜாயண்டிக்கா ஸ்ட்ராங்கா இருந்து யாருமே எந்த திருட இருந்தாலும் அவங்க அடிச்சு போடுற அளவுக்கு அவங்க பராக்கிரமசாலியா இருந்து இவ்வளவு பெரிய பொக்கிஷமா இருந்தாலும் ஐஸ்வர்யமா இருந்தாலும் அவங்க என்ன பண்ணிக்கிறாங்க, பத்திரமா காக்குறாங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் இதுக்குள்ள இருக்கிற ஆய்வுக்குரியமான வார்த்தை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பராக்கிரமசாலிகள். பராக்கிரமசாலியா முன்னாடி ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் யாரு, எரேமியா 20:11 கர்த்தரோ பயங்கர பராக்கிரமசாலியாய் உன்னோட இருக்கிறார், உனக்குள்ளே இருக்கிறார். அவர் பயங்கரமான பராக்கிரமசாலி. அப்படிப்பட்ட பராக்கிரமசாலி ஐஸ்வர்யத்தை காப்பார். அவருடைய ஐஸ்வர்யம் என்ன, அன்பு சொல்றாங்க, சமாதானம் சொல்லலாம், சாந்தம், நீடிய பொறுமை, கிருபை எல்லாமே சொல்லலாம். ஆனா ஒன்னு சொல்ல மறந்துட்டீங்களே, அவருடைய ஐஸ்வர்யம் என்ன இல்ல, வார்த்தை வார்த்தை இருக்கு, அதுல பெரிய ஐஸ்வர்யம் என்ன இல்ல, கரெக்டா வாங்க, அவருடைய ஐஸ்வர்யம் என்ன உங்க கண்ணுக்கு தெரிஞ்சிட்டு இருக்க, அந்த ஐஸ்வர்யம் என் கண்ணுக்கு தெரியுது, எல்லாரோட கண்ணுக்கு தெரியுது ஐஸ்வர்யம். அவருடைய ஐஸ்வர்யம் என்ன, பயங்கரமான பராக்கிரமசாலி ஐஸ்வர்யத்தை காப்பார். அப்போ அவர் பயங்கரமான பராக்கிரமா கிறிஸ்து. அவருடைய ஐஸ்வர்யம்னா யாரு, யாரு, நாம ஐஸ்வர்யம், அன்பு, பொறுமை, சமாதானம், அது அனைத்துமே நமக்கு ஐஸ்வர்யமாய் அவர் தந்திருக்கிறார் வார்த்தையினாலே. ஆனால் அவருடைய ஐஸ்வர்யம் என்ன, நாம தான் அவர் ஐஸ்வர்யம். அப்ப அந்த ஐஸ்வர்யத்தை பராக்கிரமசாலையா இருந்து அப்படியே புடிச்சு காத்துட்டு இருக்கிறாரு. அவங்க அவங்க அழிந்து போற பொண்ணுக்காக வெள்ளிக்காக அவ்வளவு செக்யூரிட்டி போட்டு பாதுகாக்கிறாங்க, விலை உயர்ந்ததுன்னு சொல்றாங்க. ஆனா விலையேற பெற்ற தன்னுடைய ரத்தத்தினாலே மீட்கப்பட்ட பொன்னினாலும் வெள்ளியினாலும் மீட்கப்படாமல் அவருடைய ரத்தத்தினாலே மீட்கப்பட்ட அவருடைய ஐஸ்வர்யம் நாம் தான். ஆமென். இயேசு எவ்வளவு பெரிய ஐஸ்வர்யமா நம்மை பாதுகாத்திருக்கிறார் அத நம்ம, எனக்கு இது கேட்கும் போது நான் பரிசுத்தவான்கள் எல்லாரும் போயிட்டு யாருங்க பரிசுத்தவானு, பரிசுத்தவான் பேர் சொல்லுங்க அப்படின்னு நம்ம கேட்போம். அப்ப என்ன சொல்லுவாங்க, அந்த முன்னாடி இருந்த நியாயப்பிரமாணத்துல அந்த கால பழைய பாட்டுல மோசே பரிசுத்தவான், நோவா பரிசுத்தவான் அப்படின்னு அப்புறம் எல்லாரையும் நம்ம சொல்லுவோம். ஆனா நம்மளும் சொல்ல மறந்துடுவோம், ஏன்னா அவர் நம்மை பரிசுத்தவான்களாய் மாற்றி இருக்கிறார் இப்பொழுது. ஏன்னா பரிசுத்தவான் பேர் சொல்லணும், நம்ம எல்லாரையும் சொல்லணும், நம்மளும் சொல்ல மாட்டாங்க. அவருடைய ஐஸ்வர்யம் என்ன அப்படின்னா எல்லாத்தையும் சொல்ற நம்மள சொல்லவே இல்லை, அவருடைய ஐஸ்வர்யம் முதல்ல நாம தான். அதனாலதான் அவர் ஒவ்வொரு நாளும் அவளை காத்துட்டு இருக்கிறாரா. அப்ப ஒரு ஐஸ்வர்யமா இருக்கு, எப்படி எல்லாம் நீங்க காக்குறீங்க, எப்படி எனக்கு புரியலையே, நீங்க நல்லா பாத்துப்பீங்களா, அப்போ எனக்கு பயம் எல்லாம் வரும்போது நான் ரொம்ப பயப்படுறேன், எப்படிப்பா என்னை காத்துப்பீங்க அப்படின்னு கேட்கும் போது கடவுள் சொல்றாராம், சரி நான் என்னோட இதுல இருக்கிறத நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்து இப்ப என்னை கேக்குறாரு, சரி உனக்கு எப்படி பாதுகாத்துன்னு உனக்கு வேணும் இரு. இப்போ சின்ன வயசுல இருக்கும் போது உனக்கு வந்து ஒரு அப்பெல்லாம் ஹீரோ பெயின் பாத்தீங்கன்னா 50 ரூபாய், இப்போ 50
இருபது ரூபாய் அந்த மாதிரி 40-50 அந்த மாதிரி ரேஞ்ச். ஸோ அப்போ நான் சின்ன பொண்ணா இருக்கும் போது ஒரு ஃபோர்த்து அந்த மாதிரி படிக்கும் போது ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்தே பார்க்கும்போது ஹீரோ பென்னா ரொம்ப ரேட்டு. அது அப்பெல்லாம் விலை உயர்ந்ததா நமக்கு தெரியும் இல்லையா, அப்பெல்லாம் ஒரு ரூபாய் ரெண்டு ரூபாய் சாக்லேட் கொடுப்பாங்களா அப்படின்னு தான் நம்ம பார்த்து ஓடி போய் வாங்கிட்டு வருவோம். அப்போ 50 ரூபாய் பென் இருக்கா, அதை வாங்கி நமக்கு கொடுப்பாங்களா, அதை நம்ம கொடுத்தா எப்படி பார்த்துக்கணும், அந்த மாதிரிலாம் இருக்கும். ஆனா அப்போ நமக்கு 5 ரூபாய் பெண்ணே வாங்கி கொடுத்தாங்க. அந்த 5 ரூபாய் பெண் கூட இது ரொம்ப 5 ரூபாய் பெண்ணு பத்திரமா பாத்துக்கோ சரியா, நீ அடி எங்கன்னா வேஸ்டா போட்டக்கூடாது அப்படி சொல்லி வாங்கி கொடுப்பாங்க. அப்போ அந்த பெண் காலியா இருக்கும், பத்திரமா வச்சு பாத்துப்போம். அப்படியே வளர வளர அந்த சின்ன வயசுலயே ஓ ஹீரோ பெண்ணா ஹீரோ பெண்ணா வந்து எவ்வளவு ரேட்டு அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவோம், பாத்துட்டே இருந்தோம். ஆனா அந்த ஹீரோ பெண் எனக்கு எப்போ கிடைச்சது, 10 வருஷத்துக்கு அப்புறம் ஹீரோ பெண் வாங்கினேன். அதுவும் ஹீரோ பெண் வாங்குறதை விட இந்த மாதிரி ஹீரோ பெண் எல்லாம் ஞாபகத்திலேயே அங்க எல்லாருக்கும் ஹீரோ பெண். சோ 10 வருடத்துக்கு முன்பாக என்னுடைய தாத்தா வந்து பெண் யூஸ் பண்ணிருந்தாங்க, ஹீரோ பெண் அவர் யூஸ் பண்ணுவாரு. அந்த அவர் யூஸ் பண்ண அந்த பெண்ணை பத்திரமா இன்னும் வரைக்கும் வச்சிருக்கிறேன். அதை பார்க்கும் போது அவருடைய ஞாபகம் இருக்கு. ஏன்னா அது பணம் கொடுத்து வாங்கி இருந்தா கூட ஐயோ மிஸ் பண்ணிட கூடாதுன்னு இருப்போம். அவர் அன்பால கலந்து அதை வச்சிருந்ததை கொடுக்கும் போது அது என்னைக்குமே மிஸ் பண்ண கூடாதுன்னு இன்னும் என் கையில இருக்கு. சோ அந்த மாதிரி அந்த அது அந்த நேரத்துல விளைவு இருந்தது. அப்ப கடல் அப்ப அந்த ஹீரோ பெண்ண ரேட்டா நீ அப்ப பார்த்தா அதை நீ எப்படி வச்சிருந்த, இன்னும் கூட என்ன பண்ற, அதை பத்திரமா வச்சிருக்க அப்படிதானே அப்படின்னு கேக்குறாரு கடவுள். ஆமாப்பா அப்படின்னு சொல்றேன். சரி இன்னொன்னு பாத்தீங்கன்னா, நான் வந்து 7th படிக்கும் போது, 7th 8th அப்படி படிக்கும் போது எங்க மாமா வந்து எனக்கு ஒரு டேபிள்ஸ் இருக்கிற ஒரு பேப்பர், அது வந்து இங்க்ல எழுதலாம் பட் தண்ணி ஊத்துனா அதை அழிச்சிடலாம். சோ அந்த பேப்பர்ல எவ்வளவு வேணா நம்ம வந்து தெரியாத படிச்சு படிச்சு நம்ம அழிச்சுக்கலாம். சோ அப்ப வாங்கி கொடுத்தாங்க, அது இன்னமும் என்கிட்ட இருக்கு. அதை கேக்குற அப்போ உங்க மாமா வாங்கி கொடுத்தது அதுவும் அப்போ ரேட்டு தான். அப்ப வாங்கி கொடுக்கும் போது அவ்வளவு பத்திரமா நீ வச்சிருக்கியா, அது 50 ரூபாய் பெண்ண நான் வச்சிருக்கேன் ஓகே. ரெண்டாவது அவங்க வாங்கி கொடுத்தது 100 ரூபாய், அந்த 100 ரூபாயும் நான் வச்சிருக்கிறேன். அதே மாதிரி 5th படிக்கும் போது அப்ப வந்து எங்க அப்பா எனக்கு ஒரு பொம்மை பொருள், டாக்டர்ஸ் இருக்கிற ஒரு பொம்மை பொருள் வாங்கி கொடுத்தாரு. அது அப்ப எவ்வளவுனா 60 ரூபாய். அந்த 60 ரூபான்றது ரொம்ப பெரிய பணம் அப்ப எங்களுக்கு, என்ன பொறுத்த வரைக்கும் 60 ரூபாய் கொடுத்து எங்க அப்பா வாங்கி கொடுத்துட்டாருன்ட்டு இன்ன வரைக்கும் அதை நான் வச்சிருக்கிறேன், யாருக்குமே கொடுத்தது இல்ல. அது அவ்வளவு கஷ்டத்துல எனக்காக அன்பா வாங்கி கொடுத்தாரு. சோ அந்த ரேட்டு நீ வச்சிருக்கிய, ஆமாப்பா இன்னும் நான் பத்திரமா வச்சிருக்கிறேன். ஒரு சாதாரணமா அழிஞ்சு போற பொருளை நீ இவ்வளவு பத்திரமா பாத்துட்டே வர, அப்ப இதை விட உனக்கு விலை உயர்ந்த பொருள் ஒரு பெரிய பங்களா வாங்கி கொடுத்துறமா, அது நீ எப்படி பாத்துப்ப, ஐயோ அதுக்கு நான் 2-3 செக்யூரிட்டி போட்டு பத்திரமா பாத்துப்பேன் அப்படின்னு. சரி இன்னொரு இன்னும் பெரிய 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 பங்களாலாம் இருக்கு, அதுல பல நகைகள் இருக்கு, அதெல்லாம் நீ எப்படி பாத்துப்ப, அதுக்காக எவ்வளவு பணம் ஆனாலும் அதுக்கேத்த விலைகளை கொடுத்து அதுக்கேத்த மாதிரி செக்யூரிட்டி போட்டு பாத்துப்பேன். எவ்வளவு விலை இருக்கோ அதுக்கேத்த மதிப்பு என்ன பண்ற, அந்த மதிப்புக்கு ஏத்ததை விட செக்யூரிட்டி பாதுகாப்பை போட்டு நீ பாத்துக்கிற. அப்போ நான் உன்னை எப்படி மீட்கப்பட்டிருக்கு, நீ எப்படி மீட்கப்பட்டாய் நீ பாத்தியா அப்படின்னு கேக்குறாரு. இப்ப நான் பாதுகாப்பா இருக்கிறேனாப்பா, எனக்கு பயமா இருக்கு, எனக்கு பத்திரமா இருக்கணுமே, எனக்கு நான் அடிக்கலமா இருக்கிறேன், எனக்கு பயமா இருக்கு அப்படின் போது அவர் சொல்றாரு, சின்ன சின்ன பொருள்லாம் 50 ரூபாய் பொருள்ல நீ இன்னும் வரைக்கும் பத்திரமா பாத்துக்கிற, அப்போ 60 ரூபாய் வாங்கி கொடுத்த பொருளை பத்திரமா பாத்துக்கிற. சோ இந்த மாதிரி ஒவ்வொரு ரேட் அதிக ஆகும் போது பத்திரமா பாத்துக்கிற, நீ முன்ன நான் என்ன ரேட்ல வாங்கியிருக்கிறேன் உனக்கு தெரியுமா அப்படின்னு கடவுள் கேட்கும் போது, என்னது என்ன எப்படி வாங்குனீங்க அப்படின்னும் போது அழகா அவருடைய வசனம் சொல்லுகிறது. 1 பேதுரு 1:18-19 உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த வீணான வார்த்தை நின்று அழிவுள்ள வஸ்துக்களாகிய பொன்னினாலும் வெள்ளியினாலும் மீட்கப்படாமல். எப்படியா, நாம நம்முடைய முன்னோர்கள்லாம் எதை கொண்டு அனுசரித்து வந்தாங்களாம், பொண்ணு வெள்ளம் வச்சிருந்தாங்களாம். ஆனா அவங்க வச்சிருந்த அந்த அழிவுள்ளதாகி அழிஞ்சு போற பொன்னினாலும் வெள்ளினாலும் உனக்கு காசு கொடுத்து வாங்கல, இந்த பேனாவ நீ காசு கொடுத்து வாங்கின மாதிரி காசு கொடுத்து வாங்கல, நீ அந்த பொம்மையை வாங்கின மாதிரி காசு கொடுத்து வாங்கல. அவ குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற ரத்தத்தினாலே, விலையேற பெற்ற, அதுக்கு விலை மதிப்பு இல்லாத விலையேற பெற்ற, எந்த விலையும் நம்ம அதுக்கு குவாலிஃபை ஈக்குவலைஸ் பண்ண முடியாது, அந்த மாதிரி விலையேற பெற்ற ரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. அப்ப நம்ம எல்லாம் அவருடைய ரத்தத்தினாலே மீட்கப்பட்டிருக்கிறோம். அப்படி என் ரத்தம் சிந்தி உன்னை மீட்டுக்கிறப்பா, சாதாரண இதுக்கு நீ இவ்வளவு வாட்சி வேணும், இவ்வளவு செக்யூரிட்டி, இவ்வளவு வருஷமா நீ பத்திரமா பாத்துக்கிற, ஒரு 50 ரூபாய் பெண்ணியே நீ பத்திரமா பாத்துக்கிற அப்படின்னா, அப்போ உன்னை ரத்தம் கொடுத்து நான் மீட்டிருக்கேனே, விட்டுருவேனா, நீ எவ்வளவு பாதுகாப்பு அப்படிங்கிற. ஆமா, ஏசு நமக்காக அவருடைய ரத்தத்தினாலே நம்ம மீட்டிருக்கிறான், நாம் தான் அவருடைய ஐஸ்வர்யம்.
பொண்ணு வெள்ளில அவருடைய ஐஸ்வர்யம் இல்ல, அவருடைய ஐஸ்வர்யம் முதலாவது நாம இருக்கிறோம். அதன் பிறகு சமாதானம் சந்தோஷம் என்ன ஐஸ்வர்யங்களை அவர் நமக்காக கொடுத்திருக்கிறார். எனவே நாம் கவலைப்பட வேண்டியதில்லை, பாதுகாப்பாக அவரோடு நாம் காக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம். எனவே இந்த வார்த்தையை கேட்டதுல இருந்து எனக்குள்ளே ஒரு உற்சாகம் திடீர்னு அங்கங்க வலிக்கிற மாதிரி இருக்கும் பொழுது இயேசுவை நாம் இந்த உடனே நான் நினைச்சு பாக்குறேன், நீ எப்படிப்பா நீ உருவாக்கப்பட்ட கர்த்தர் உன்னை எப்படி உருவாக்குனாரு அப்படின்னும் போது அப்ப தேவனுடைய வார்த்தை அழகாக சொல்லுகிறது. அதே ஒன்னு பேதுருல நீங்க பாத்தீங்கன்னா 23ல் அழிவுள்ள வித்தினாலே அல்ல என்றென்றைக்கும் நிற்கிறதும் நிற்குது ஸ்ட்ராங்கா ஜீவன் உள்ளதுமான தெய்வ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்களே. அப்ப திடீர்னு பலவீனம், ஐயோ நான் எப்படி ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கேன் எனக்கு பேதுவா இருக்குதே, இல்ல நீ அழிவில்லாத வித்தினாலே தெய்வ வசனத்தினால் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறாய். ஆமே, இயேசுவின் நாமத்திலே நான் தெய்வ வசனத்தினால் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறேன், தேவனுடைய வார்த்தையினால் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறேன். சின்ன பலவீனம் இருந்தாலும் அது போய்விடும். எப்படி என்றால் லூக்காவிலே நாம் பார்க்கிறோம், 8 பன்னெண்டாம் அதிகாரத்திலும் பார்க்கலையா, 18 கூனியா இருந்த ஸ்திரீ, 12 பாடு அனுபவித்த பெரும்பாடு உள்ள ஸ்திரீ, அவர்கள் அனைவரும் இவ்வளவு 18 அப்ப நினைச்சு பார்க்கும் போதே கஷ்டமா இருக்குது. நம்ம திடீர்னு அப்பப்போ வழி வரும்போதே என்ன பண்றோம், கஷ்டப்படுறோம். அப்ப அவங்க 18 வந்து எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க. கிறிஸ்து நம்ம அவரை தொடும் போது உடனே சுகமாயிடுவோம் அப்படின்னு நம்பி அவங்களுக்குள்ளே விசுவாச்சு ஜஸ்ட் அவங்க என்ன பண்றாங்க, அந்த 12 பெரும்பாடுல ஸ்திரீ வந்து தொடறாங்க, கடவுளுக்கு தெரியாமலே தொட்டதுமே அவங்க சுகமாயிடுறாங்க. அப்ப கேக்குறாரு கடவுள், எப்படி சொகம், யார் என்ன தொட்டது, எனக்குள்ள அந்த வல்லமை புறப்பட்டது. ஆமே, இயேசுவினாமத்தினுடைய வார்த்தையை தொட தொட அந்த வார்த்தையை நீங்கள் எடுத்து பயன்படுத்த பயன்படுத்த உடனே அந்த ஸ்திரீக்கு அவர் தொட்டு கொஞ்சம் வீட்டுக்கு போயிட்டு பிறகோ 2-3 கழிச்சு, ஏன்னா 12 இருந்துச்சு, 18 இருந்தது, அது பொறுமையா கூட இப்ப டேப்லெட்ஸ் எல்லாம் போட 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 போடதான் சரியாகும். ஆனா இவங்களுக்கு இத்தனை வருஷம் இருந்தா இப்ப எவ்வளவு நாள் ஆயிருக்கும் பாருங்க, எவ்வளவு வருஷம் ஆயிருக்கும் சரியாக. ஆனா தொட்ட உடனே மாத்திரத்திலே என்னாச்சு, சுகம் உண்டாகி விட்டது. இதே போலதாங்க தேவனுடைய வார்த்தை, நீங்கள் தொட்டு அதை எடுத்து நீங்கள் பேச பேச பேச, நான் அழிவில்லாத வித்தினால் ஜெனிப்பிக்கப்பட்டவன், நான் என்றென்றைக்கும் நிற்கிறவன், நான் என்றென்றைக்கும் ஜீவிக்கிறவன், நான் மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறேன், தேவனுடைய வார்த்தை எனக்குள்ளே இருக்கிறது, மாசற்ற ரத்தத்தினால் நான் மீட்கப்பட்டவன், தேவனுடைய வசனம் என்னை வாழ வைக்கிறது அப்படின்னு கண்களை மூடி நீங்கள் அவரை அந்த வார்த்தையை மாத்திரம் பார்த்து வலிக்கிறதா, இல்லை எனக்கு வலிக்காது, ஏனென்றால் எனக்குள்ளே இருக்கிறவன் வாழ வைக்கிறவர், வழியை எடுத்து போடுகிறவர். ஏனென்றால் அவர் உங்கள் நீங்கள் அவருடைய ஐஸ்வர்யமா இருக்கிறபடினாலே அந்த பயங்கரமான பராக்கிரமசாலி உங்களை என்றென்றைக்கும் காக்கிறவரா இருக்கிறார். அவரை பிடித்துக் கொள்ளுங்கள், உங்கள் வாழ்க்கை எப்பொழுதும் பாதுகாப்பாக காக்கப்படுவதாக. என்னமோ 1 வருஷமோ 2 வருஷமோ இருக்க போறேன், எப்பொழுதும் அவருடைய பலத்தினாலே அவருடைய ஜீவன் உள்ள வார்த்தையினாலே நீங்கள் என்றென்றைக்கும் நிலைத்து நிற்கிறவர்களாய் அவர் உங்களை மாற்றுகிறார். அவரை பிடித்துக் கொள்ளுங்கள், வாழ்க்கையிலே பிரகாசமாக சுடர்களைப் போல ஒளிவிட்டு சுடருங்கள். கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்திருக்கிறார். ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் உலக இரட்சகருமான இயேசு பெருமானுடைய திருப்பெயராலே உங்களை வாழ்த்துகிறோம், வரவேற்கிறேன். இந்த அருமையான நாளிலும் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும்படியா தேவன் நமக்கு செய்திருக்கிற இந்த மகத்தான அந்த வாய்ப்புக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். எல்லாம் அவருடையது, எல்லாம் அவருக்குரியவர்கள், எல்லாம் அவருடைய பிள்ளைகள், நான் ஒரு குடும்பத்தின் ஒரு பிள்ளைகள் என்று வேதம் நம்மை பார்த்து அழைக்கிறது. இயேசு கிறிஸ்து அதற்கு மூளை கற்களா இருக்கிறார். நம்ம ஆவிக்குரிய மாளிகைகளை ஒவ்வொரு நாளும் கட்டப்பட்டு வருகிறோம். வாழ்க்கையில தள்ளப்பட்ட கல்லா இருக்கலாம், தலைக்கு மூளைக்கல்லாக மாற்றுகிறவர் அவர். ஒருவேளை புறக்கணிக்கப்பட்ட நிலையில் இருக்கலாம், உங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறவர். ஆகவே இவ்வளவு நேரம் நம்ம வார்த்தைகளை கேட்டோம், தேவன் அன்பு, தேவனுடைய அன்புக்கு அளவே கிடையாது. அந்த அன்பு மிக ஆழமானது, அது நம்மை ஒவ்வொரு நாளும் ஏவி கொண்டிருக்கிறது. நீ குணப்படுத்தும்படி தேவ அன்பு நமக்குள்ளே ஒவ்வொரு நாளும் ஏவி கொண்டிருக்கிறதாக இருக்கிறது. நம்மை பிடித்துக் கொள்ள, நம்மை அரவணைக்க, நம்மை ஆட்கொள்ள அது விரும்புகிறது. யாரெல்லாம் இடம் கொடுக்கிறாங்களோ அவங்க வாழ்க்கையில அது செயல்பட ஆரம்பிக்கிறது. ஆகவே ஒரு சகோதரர் எனக்காக ஜெபிக்க மாட்டீங்களா அப்படின்னு கேட்டிருக்கிறாரு.
உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறதை காட்டிலும் தேவன் உங்கள் மேல் கரிசனை உள்ளவராக இருக்கிறார். அவர் எங்க இருக்கிறார் சொல்லுங்க. எபேசியர் 4:6 சொல்லுகிறது, சம்பத் சகோதரரே நீங்க சொல்லுங்க, என் தேவன் என் மேல் இருக்கிறார், என்னோடு இருக்கிறார், எனக்குள்ள இருக்கிறார், என்னால் நடக்க முடியாது நீங்க எழுதியிருக்கிறீங்க, இல்ல நீங்க நடப்பீங்க என்று இயேசு நாமத்திலே நான் அறிவிக்கிறேன். உங்கள் பலவீனங்கள் அது விபத்துகள் இல்லை, இல்லாதவைகளை இருக்கிறவை போல அழைக்கிற தேவன் நம்முடைய தேவன். நம்முடைய தேவன் சாதாரணமானவர் அல்ல. இன்னொரு சகோதரர் எனக்காக ஜெபியுங்கள் என்று சொல்லியிருக்கிறார். நிச்சயமாய் தேவன் உங்கள் வார்த்தை கேட்கும் போதே விடுவிக்கிறார். ஏனென்றால் தேவனை குறித்த அறிவு, ஒரு பொருளை குறித்த தெளிவு, ஒரு சம்பவத்தை குறித்த அறிவு நமக்கு இல்லை என்று சொன்னார். இது மேனுஃபேக்சர் பண்றவர் ஒருத்தருங்க, நம்ம எல்லாம் மேனுஃபேக்சர் பண்ண ஒரு பொருளா இருக்கிறோம். இதுல எதனா ஃபால்ட்னா அவர் தான் சரி பண்ணணும். இந்த உலகத்துல வேற யாருமே மாத்தி மாத்தி ரிப்பேர் பண்ற வாத்தியாரங்க தான் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஒரு சிலர் சரியா பண்றாங்க. அனுபவம் 10 பேர் கொண்ட பிறகுதான் ஒரு பெரிய கில்லாடியா மாறுறாங்க. ஆனா தேவன் அப்படி இல்லைங்க. எத்தனை பேரை உருவாக்கி இருக்கிறார். எங்க அப்பாவுக்கு அப்பா, தாத்தாவுக்கு தாத்தா, எல்லாரையும் பார்த்திருக்கிறாரு. அவருடைய வார்த்தை அழியாதது, அவருடைய வார்த்தையிலும் ஒரு வல்லமை இருக்கிறது. அந்த வார்த்தை தான் நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அந்த ஜீவ வார்த்தைகள், அந்த தேவ வார்த்தைகள், அந்த சத்தியம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே இடம் கொடுக்கும் பொழுது, அதை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவன் வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை அடைகிறார்கள் என்பது வேதம் சொல்லுகிற உண்மை. நேற்று தினத்தில் கூட ஒரு சகோதரர் ஒரு வசனத்தை குறித்து பதிவு செய்திருக்கிறத நாம் பார்த்தோம். 1 Corinthians 14:28 பெண்கள் சபையில பேசுவது நல்லதல்ல அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிறாரு. ஒரு சபையில நல்லா நல்லா புரிஞ்சுக்கணும், நம்ம எல்லாம் தேவனுடைய வீட்டார், தேவனுடைய சபை அப்படின்னா வெறும் ஆண் மட்டும் கிடையாது, பெண்ணும் சேர்ந்துதான் தேவனுடைய வீடு. என் மக்கள் அப்படின்னால எல்லாரும் சேர்ந்துதான் வருவாங்க. அது மாதிரி விசுவாசிகள் அப்படின்னால ஆண் விசுவாசி, பெண் விசுவாசி அப்படி எல்லாம் கிடையாது. இன்னும் ஆராதனைக்காரர்கள் அப்படின்னால வெறும் ஆண்கள் மட்டும் ஆராதனை, அது பழைய ஏற்பாடு. பழைய ஏற்பாட்டுலதான் பெண்களுக்கு அங்க உள்ளவே அலோடு கிடையாது. ஆசாரிய முறைகள் எல்லாம் இன்றைக்கு முறைகள் மாற்றப்பட்டது. பவுல் ஒரு சில இடங்களில் அந்த சபைகளிலே சொல்லும் பொழுது அவர் அறிவிக்கின்றார். சில சொல்றாரு, ஒரு தீர்க்க தரிசனம் ஒருத்தர் பேசுற அந்த அதிகாரத்தை கொஞ்சம் தெளிவா நீங்க வாசித்து பார்த்தா தெரியும். ஒரு தீர்க்க தரிசனம் சில ஒரு சபை கூடி வரும்போது அது பக்தி விருத்திக்கு ஏதுவா இருக்கணும். அதனால சில ஒழுங்குமுறை இருக்கிறதுனால உனக்கு ஏதாவது நீ கற்றுக்கொள்ள விரும்புறியம்மா, நீ தயவு செய்து இங்க குறுக்க குறுக்க பேசிட்டு இருக்காத, அதனால நீ வீட்டுல போய் உன் புருஷன்கிட்ட கேட்டு கத்துக்கோ, அங்க விசாரி முதல்ல, அதுக்கப்புறம் வா அப்படின்றாரு. அதனால அது சொன்ன உடனே உடனே சபையில யாரும் பேசக்கூடாது அப்படின்னு அந்த வசனம் போட்டிருக்குது. அப்பத்தீங்கன்னா ஒரு தீர்க்க தரிசி, அதே அதிகாரத்தை நீ வாசித்து பாருங்க, ஒரு தீர்க்க தரிசி பேசுறாரு. 2-3 பேர் தீர்க்க தரிசனம் சொல்லலாம். ஏன்னா சபபக்தி விருத்தி அடையணும், ஆண்டவர் பேசுற வல்லமெல்லாம் வெளிப்படணும். ஒருத்தர் பேசுறாரு, ஒருத்தர் என்ன பண்ணும், அதை புரியணும், அதை நிதானிக்கணும், புரிந்து கொள்ளணும். ஒருத்தர் பேசின உடனே இன்னும் அதை விட மேலான ஒரு வெளிப்பாடு ஒருத்தர் இன்னொருத்தருக்கு தேவன் தீர்க்க தரிசனமா சொல்றாரு அப்படின்னா முதல் பேசுறவர் கொஞ்சம் கம்முன்னு இருக்கணும். ஐயோ பேசின தீர்க்க தரிசியே கம்முன்னு இருக்கணும்னு வேதம் சொல்லுது, அப்ப நம்ம எல்லாம் பேசக்கூடாதா? அப்படி எல்லாம் கிடையாதுங்க. ஒவ்வொரு வசனத்தை நம்ம புரிந்து கொள்ளணும். வேதம் சொல்லுகிறது போஜன பதார்த்தங்களினால் அல்ல, கிருபைகளினால் ஸ்திரப்படுகிறது நல்லது. அப்ப சாப்பிடவே கூடாதா? அப்போ இந்த மாதிரி நிறைய வசனங்கள் இருக்குது இல்லைங்க. அதை விட இது பெட்டர் அப்படின்றாரு. இப்படி இருந்தா நல்லது தானே, பெண்கள் முக்காடு போறது நல்லது தானே. பாத்தீங்கன்னா இந்த கவர்ச்சி இருக்கும் பாருங்க, ஆணுக்கும் பெண்ணுக்கும் உள்ள கவர்ச்சி, அதனால கொஞ்சம் முக்காடு போறது நல்லது தானே, நல்லதுனால செய்யலாமே அப்படி சில சில ஆலோசனைகளை அதிகமான குறுங்க சபையில சில அவலட்சணமான காரியங்கள்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் சொல்லி அவங்கள சரி பண்ணிட்டு வராரு. அதை பத்தி ஆலோசனை சொல்றாரு. நாம் ஆக பக்தி விருத்துக்காக அன்பு சகலத்தையும் சகிங்க, சகலத்தையும் தாங்க. அதனால தேவன் விரும்புகிற காரியம் கிறிஸ்துவுக்குள் நம்ம ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை, கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் ஒன்றா இருக்கிறோம். இன்னும் ரோமர் 12 நீங்க 6-7 வாசித்து பாத்தீங்கன்னா, நாம் அவருக்குள் அவர் நம்ம எல்லாரும் அவயவங்களும் வேறு வேறா இருக்கிறோம், ஆண் என்றும் இல்லை, பெண் நிறைய பேர் இருக்கிறோம், எல்லாருமே கிறிஸ்துவோட அணை இணைந்து இருக்கிறோம். இயேசு கிறிஸ்து மனவாளனா இருக்கிறார், நான் மனவாட்டியா இருக்கிறேன். ஐயோ நானே மனவாட்டியா, என்ன பெண்ணுக்கு ஒப்பிடுறாரா? இல்லைங்க, நீங்க பார்த்தேன் இல்லையா, தேவனுடைய விலை மதிக்க முடியாத சொத்துங்க நீங்க. அது ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும், எல்லாமே அவருடைய பிள்ளைகள். அன்னைக்கு இல்லைன்னா நீங்க பழைய ஏற்பாட்டுல கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கணும். தேடி தேடி போய் பெண்கள் நிறைய ஊழியம் பண்ணிக்கிறான், பதிவு பண்ணிருக்கிறாரு. ஊழியம் செய்த பெண்கள் ஏராளம். ரோமர் 16 வாசித்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பட்டியலே இருக்குது. ஏன் இயேசு கிறிஸ்து வர்றதுக்கு முன்னாடி நியாயப்பிரமான காலத்திலே பாத்தீங்கன்னா கூட 84 அண்ணாள் சபையை விட்டு நீங்களே 7 புருஷனோடு வாழ்ந்துவா, அவ உபவாசித்து தினதோறும் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறா, தினதோறும் உபதேசம் பண்ணி கொண்டிருக்கிறா,
வேதம் சொல்லுகிறது தகப்பன் புத்தியை கேள், தாயின் போதகத்தை தள்ளாதே. தாயை போதிக்கணும். அதனால அதாவது ஆண்கள் இருக்கும் போது ஒரு அதாவது ஒரு கல்யாணம் ஆகாத ஒரு பையன் பேசுறதுக்கும் ஒரு கல்யாணம் ஆன ஒரு மெச்சூரிட்டியான ஆள் சொல்றதுக்கும் வித்தியாசம் இருக்குது. அதனால யாருமே பேசக்கூடாது அப்படிலாம் கிடையாது. இல்ல திருமணமே ஆகாத ஒரு முதிர்ந்த வயதுல இருந்து அனுபவம் சில சொல்றாங்களா, ஓகே நன்மையான நம்ம எடுத்துக்கலாம். எல்லாமே பக்தி விருத்தி உண்டாக வேண்டும். அதாவது அவலட்சணமா வெட்கப்படுகிற வகையில ஏதாவது செயல்கள் இருக்குமானால் நாம் சொல்வது சரி. அப்படி நடந்துவிடக் கூடாது. ஏனென்றால் சபை என்பது ஸ்திரீகளையும் புருஷர்களையும் அன்றைக்கு சபையை பாழாக்கி கொண்டிருந்தான் சவுல் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ சபை அப்படின்னாலே ஸ்திரீகளும் புருஷர்களும் சேர்ந்துதான் சபையே. வெறும் புருஷர்களுக்கு ஒரு சபை, ஸ்திரீகளுக்கு ஒரு சபை கிடையாது. ஆனா என்னன்னா பேசுறதுக்கு அதிகாரம் எல்லாம் கொஞ்சம் பார்த்து, ஏன்னா ஆதியில ஏவாள் ஏமாத்தப்பட்டா. ஏன்னா பலவீன பாண்டம் என்று வேதம் சொல்லுகிறான். ஆனா கிறிஸ்துக்குள்ள கிறிஸ்து ஒரு மனிதனுக்குள்ள இருக்கும்போது பலவீன பாண்டமே கிடையாது, ஆக முடியாது. நாம் பலசாலிகள், ஒவ்வொருவரும் பலவீனன் தன்னை பலவான் என்று சொல்ல வேண்டும். வார்த்தை பிடிங்க, வார்த்தையும் உங்க சூழ்நிலைகளை மாற்றுவதற்கு வார்த்தை. இன்றைக்கு உலகத்தில மிகப்பெரிய சாதனையாளர்களா ஏங்க ஆண்டவருடைய அந்த பட்டியல பாத்தீங்கன்னா பெண்களுக்கு மிக மிக முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார். யூதர்ல பெண்கள் கவுண்டிங்லே வரமாட்டாங்க, எண்ணவே மாட்டாங்க, கவுண்டிங்லே வராது, அவங்க சன்னதியிலே வராது. ஆனா தேவன் வித்தியாசமான எல்லாவற்றையும் மாற்றி அமைத்தார், உடன்படிக்கையை மாற்றினார். இதுதாங்க புது உடன்படிக்கை, இதுதாங்க புதிய அன்பு, இது அன்பின் பிரமாணங்க, இது கிறிஸ்துவின் பிரமாணங்க. இந்த பிரமாணத்துக்குள்ள நீங்க வந்துட்டீங்கன்னா மற்றவர்களை குற்றவாளி என்று தீர்க்கிற நீ யாராயிருந்தாலும் சரி, சாக்கு போக்கு சொல்ல நீங்க ஏன்னா குற்ற. அங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு வீட்டுல நம்ம ஒரு விஷயத்த பத்தி பேசுறோம்னா நம்ம வீட்டுல நம்ம அம்மாவுக்கு என்ன வேல்யூ கொடுத்துருக்கோம், மனைவிக்கு என்ன வேல்யூ கொடுத்துருக்கோம், கூட பிறந்த சகோதர சகோதரிக்கு என்ன மதிப்பு கொடுத்துருக்கோம், அதுக்கப்புறம் சபையில போயிட்டு 1000 பேசிட்டு இங்க அம்மாவை மதிக்காத, தங்கத்தை மதிக்க, யாரையும் ஒண்ணுமே பண்ணாம இருந்த என்னங்க பிரயோஜனம்? அன்பு வாழ்க்கையிலே மிகப்பெரிய காரியங்கள். அதான் ஒரு ஆண்டு சொன்னார், ஒரு வீட்டை ஒரு வீட்டை நடத்த தெரியலன்னா தேவ சபை அப்படின்னா வீட்டுலனா வீடுன்னா ஒரு ஆண்கள்லாம் சேர்ந்த வீடு கிடையவே கிடையாது. பெண்கள் இருப்பாங்க, எல்லாம் இருக்கும். அப்போ சேர்ந்ததுதான் ஒரு வீடு. அப்போ இந்த இந்த இங்க நீங்க பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா அங்க பண்ணிடலான்றாரு. அதனால நிறைய விஷயங்கள் வேதம் நமக்கு அநேக ஆலோசனை சொல்லுகிறது. ஒருவேளை இதை விட மேலான காரியங்கள் உங்களுக்கு ஆலோசனை நீங்க சொல்லுங்க, நாங்க கேட்க ரெடியா இருக்கிறோம். உடனே தீர்க்கிறது இல்ல வேதம் எதையும் குறித்து இப்படித்தான் அப்படித்தான் எல்லாம் கிடையவே முற்றுமுள்ளே கிடையாது. சத்தியத்தை சத்தியத்தை படி தேவன் சொன்ன வசனம் நம்ம மாறாததா இருக்கணும். ஒரு சில காரியங்கள் ஒரு சில நன்மைகளுக்காக இருக்குன்னா அன்னைக்கு பாத்தீங்கன்னா ஆண்டவருக்கு பிரியம் இல்ல, மனைவி கணவனும் பிரிந்து வாழ்றது. அவர் சொன்னார் உங்க இறுதி மனக்கடினத்து நிமித்தம் அப்படி செஞ்சான். ஏ கொஞ்சம் மனசாட்சி நிமித்தம் நம்ம ஒரு சில காரியங்கள் எல்லாம் அங்கீகரிக்கலாம். அங்கீகரிக்க வேண்டியதை அங்கீகரியுங்கள், அங்கீகரிக்காததை தேவனிடத்தில் விட்டு விடுங்கள். அவர் தான் எல்லாவற்றுக்கும் பரிகாரியாக இருக்கிறார். நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது, நாம் அறிந்து கொள்ள வேண்டியது. நாம் உடனே சபைக்கு போனோம் அப்படின்னா அதுல தேறணும், கற்றுக்கொள்ள நாம் போறோம். கற்றுக்க வேண்டியது இருந்தா கத்துக்கலாம், தேறணும் இருந்தா தேறிக்கும். ஆகவே அர்ப்பணிப்போம், கத்த பெரிய கலைப்போம், நம் திருவிருந்துக்கு ஆயத்தமாவோம். அங்கங்க வீட்டுல இருக்கிறவங்க உங்க வீடுகளில் இருந்தே நீங்க திருவிருந்து எடுக்கலாம். அநேகர் ஆன்லைன்ல போயிட்டு திருவிந்து கொடுக்குறீங்க, இது என்னங்க ஒண்ணுமே புரியல. தேவன் செய்ய சொன்ன காரியங்கள் இது, வீடுகள் தூரம் அப்பம் விட்டார்கள். இந்த வீடுல உட்காந்துட்டு தான் இன்னைக்கு வர ஒரு காலத்துல ஒரு 6-7 மாசமா கொரோனா கோயிலுக்கே போக முடியல. கோயில போய் தான் திரு இருந்ததுதான் கரெக்டா இல்லைங்க, நீங்க தாங்க கோயில். நீங்க இதை நினைவு கூறினாலும் அவருக்கும் நமக்கும் பங்காளி. அதனால ஒரு வரி பாடி நாம் திருவிந்துக்கெல்லாம் சாப்பிட்ற ஆகாரம் எதனா இருந்தா எடுத்துங்க, திருவாச்சரசம் இருந்தா எடுத்துங்க. கத்தரின் பந்தியில் வா சகோதரா, கத்தரின் பந்தியில் வா, கத்தரின் பந்தியில் வா. கத்தரன் வாய் சொன்ன ரத்தத்தை சிந்தின காரணத்தை மன பூரணமாய் எண்ணி கத்தரின் பந்தியில் வா. Yeah.
எனக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். என்ன வேண்டிய கர்த்தராக இயேசு கிறிஸ்து காட்டி கொடுக்கப்பட்ட ராத்திரியில அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு சீடர்களுக்கு கொடுத்தார். இதை வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிட்கப்படுகிற என்னுடைய சரீரமாயிருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று அன்றைக்கு திருவுளம் பற்றினார். இன்றைக்கு பஸ்கா அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்து புசிக்கப்பட வேண்டும். குடும்பம் முழுவதுமாக அன்றைக்கு பஸ்கா புசித்தார்கள். அவரை விசுவாசிக்கிற குடும்பம், அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் அவருடைய பிள்ளைகளாய் இருப்பதால், அப்பாவின் அந்த சரீரத்துக்கு பங்காளியாய் இருப்பதினால், எனக்காய் சிலுவிலே மரித்து உயிர்த்தெழுந்தார் என்பதை விசுவாசிப்பதால், அவரோடு கூட பங்காளிகளாக இருக்கிறோம். அந்த உறவின் அடிப்படையில் இன்றைக்கு புது உடன்படிக்கை என்பது தேவனோடு இணைக்கப்படுகிற ஒன்று. எனக்காய் என்ன தகுதி என்று சொல்லி நீங்கள் பார்க்கும் பொழுது, அநேகர் இது என்ன என்று தெரியாமல் இதை சாப்பிட்டு அநேகர் பலவீனப்பட்டார்கள், வியாதியில மரித்து போன. இன்றைக்கு அறிந்து சாப்பிடுவோம், எனக்காய் பரிகரிக்கப்பட்டது பாவங்கள், எனக்காய் சாபங்கள் தீர்க்கப்பட்டது, வியாதிகள் மறைக்கப்பட்ட சிலுவையிலே அவர் தொங்கின அந்த சரீரம் எனக்காய் செய்யப்பட்ட பரிகாரம் என்பதை நான் உணர்கிறேன். ஆகவே எனக்கு வியாதி இல்லை, எனக்கு பலவீனம் இல்லை, எனக்கு எந்த விதமான பிரச்சனைகளும் ஆளாது, நான் அவருடையவன் என்பதை அறிக்கை பண்ணும் விதமாக நாம் இதை புசிக்க போகிறோம். இருக்கிறவர் நம்மளை புசிக்கலாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரம் உங்கள் ஆவி ஆத்மா சரீரங்களை நித்திய ஜீவனுக்கு என்று இது காத்துக் கொள்ளுகிறது. எல்லோரும் நம் ஸ்தோத்திரத்தை நான் புசிக்கலாம். ஸ்தோத்திரம் தான். அப்படியே அவர் ராபோஜனம் பண்ணின பின்பு பாத்திரத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி, இதை வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காய் கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரமாயிருக்கிறது. ரத்தம் என்றாலே ஜீவன் கொடுத்து நம்மை மீட்டா, நம்ம எல்லாம் அவருடைய சொத்துங்க, அவருடைய உரிமை சொத்துக்களாக இருக்கிறோம். விலை மதிக்க முடியாத தன்னுடைய ஜீவனை கொடுத்தார். அதற்கு அடையாளமாகத்தான் திராட்சை ரசம். இன்னைக்கு நம்ம ஒரு நினைவு கூறுறது தானே, ஒரு தண்ணி கூட எடுத்துக்கலாம், எதுவுமே இல்லையா, குடிக்கிறதுக்கு எதுவா இருந்தாலும் எடுத்து வச்சுட்டு. ஸ்தோத்திரத்தோடு இது புது உடன்படிக்கை, புது உடன்படிக்கையின் ரத்தம். எனக்கும் அவருக்கும் ஒரு ஒப்பந்தம் பண்ணியிருக்கிறேன், நான் தான் அவருடைய பிள்ளை, அவர் தான் எனக்கு அப்பா. இயேசு கிறிஸ்து என்ற ஒருவராலே ஜீவன் அடைந்து ஆளுகிற அதிகாரம் நமக்கு உண்டு. அதனால நான் பேசுறோம், கேட்கிறோம், விசுவாசிக்கிறோம், யாரா இருந்தாலும் பரவாயில்ல, விசுவாசிக்கிறோம், அத்தனை பேரும் அவருடைய பிள்ளைங்க தான், அவங்களுக்கு அதிகாரம் இருக்குது. ஆகவே இதை நான் பிடிக்கும் குடிக்கும் போது நம்முடைய சரீரத்தில் மாற்றேன்னா, வியாதி தண்ணியிலையும் ஆகாரத்திலையும் அன்னைக்கு நான் உன்னை பரிகாரி என கர்த்தர் என்று சொல்லுவாரு. ஆகவே இன்னைக்கு நாம் குடிக்கின்ற விஷயத்திலும் சாப்பிடுகிற அந்த ஆகாரத்திலும் நமக்கு வியாதிகள் இல்லாமல், ஒவ்வொரு நாளும் சாப்பிட்ற சாப்பாடு தண்ணி குடிக்கிறது நீங்க திருவிருந்து மாதிரி நினைச்சு நீங்க சாப்பிடலாம், தப்பே கிடையாது. ஸ்தோத்திரித்து எனக்காய் சிந்தப்பட்ட ரத்தம், எனக்கு என்னுடைய எனக்காய் செய்யப்பட்ட ஒரு பரிகாரம், ஆகவே நான் இதை விசுவாசிக்கிறேன், நம்புகிறேன் என்று சொல்லி அவருடைய வருகை மட்டும் இதை செய்ய வேண்டும். அவருடைய மரணத்தை நாம் தெரிவிக்கிறோம், எனக்காய் மரித்தார், அதன் மூலமாய் நான் மீட்கப்பட்டேன், இந்த உரிமையோடு கூட இந்த உலகத்திலே வாழ்க, ஒருவேளை நான் மரித்தாலும் நான் பிழைப்பேன், ஏனென்றால் நான் அவருக்குள் இருக்கிறேன், ஜீவன் அவருக்குள் மறைந்திருக்கிறது என்ற உணர்வோடு கூட இதை நாம் ஸ்தோத்திரத்தோடு நாம் இதை பருகலாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் உங்கள் ஆவி ஆத்மா சரீரங்களை நித்திய ஜீவனுக்கு என்று இதை காத்துக்கொள்ளுது. சாப்பிட்டா வியாதி இருக்காதுங்க, பிரச்சனை இருக்காது, அவரோடு கூட ஐக்கியமா வரும், வேற ஒண்ணும் இல்ல. சோதரத்தோடு குடிக்கலாம். சோதரம் கர்த்த நல்லவர், கருமையான ஒரு நாளையும் நமக்கு கூட்டி தந்து ஒரு சில காரியங்களை நாம் அறிய வேண்டிய பிரகாரம் அறியும்படியா தேவன் நமக்கு தேடும் பொழுது நமக்கு தென்படுகிறார், கேட்கும் பொழுது நம்முடைய செவிகள் நிரப்பப்படுகிறது, வார்த்தை நம்மை வாழ வைக்கிறது. இந்த நாளில் நம்மை முழுவதுமாக அர்ப்பணிப்போம். இவ்வளவு நேரம் தேவன் நடத்தின காரியங்கள் அவர்களுக்காக நாம் ஜெபித்து நாம் முடிக்கலாம். ஜெபிப்போம். ஒவ்வொரு வார்த்தைகளும் விதையானது ஆண்டவரே, இந்தியத்திலே ஆண்டவரே அந்த நல்ல நிலத்தில விழுந்திருக்கிறது, ஒன்றுமல்ல பத்து அல்ல ஆண்டவர் ஆயிரம் மடங்கு ஆண்டவரே ஆசீர்வாதங்களை பெறக்கூடியதாய் தேவரே மாற்றுவீராக தாவே பார்த்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆண்டவரே தனித்தனியாக பேர் பேராக தேவரே அபரிவிதமாய் ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. இதை எனக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள் என்று சொன்ன சம்பத் சகோதரத்திற்காக ஜெபிக்கிறவங்க தாவே ஆவியானவரே, அப்பா நீ எவ்வளவு விபத்தில் இருந்தாலும் நடக்க முடியவில்லையே என்று இருந்தாலும் கூட கர்த்தாவே தேவ ஆவி கர்த்தா பிள்ளைக்குள் ஊற்றி இருக்கிறது ஆண்டவரே. ஆண்டவரே தெய்வீக சுகம் அவரை ஆளுவதாக ஆண்டவரே, ஒவ்வொரு எலும்புகளிலும் ஊன் புஷ்டியாய் மாறுவதாக ஆண்டவரே, ஆயுசு நாட்களில் கர்த்தாவை பெருகுவதாக என்று ஆசீர்வதிக்கிற கர்த்தாவே ஆண்டவரே, மரித்தோர்லிருந்து எழுப்பினருடைய ஆண்டவரே எழுப்பினுடைய வல்லமை ஆண்டவரே பரிபூர்ணமாய் அவருக்குள்ள வாசமாய் இருக்கிறது ஆண்டவரே. இன்னும் கர்த்தாவே எனக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள் சொன்ன ஒருவேளை பலவீனமா இருக்க ஒவ்வொரு ஆத்மாக்களும் கருத்தில் ஒப்புக் கொடுக்க
ஒவ்வொருவரும் ஆண்டவரே மகிமை காணக்கூடிய கிருபைகளை இந்த நாளில் தருவீராக ஆசீர்வதித்து இருக்கிறீங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேங்க நல்ல பிதாவே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் என்னும் சதா காலம் நம் அனைவரோடும் விசேஷமாக அவருடைய வருகை மட்டும் நிலைத்திருப்பதாக. ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, எம்முடைய பசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். ஒவ்வொரு நாளும் சந்தோஷமா நம்முடைய வாழ்க்கை பயணத்தை மீண்டும் தொடருவோம். தொடர்ந்து நீங்கள் வேத வசனங்களை கேட்க அறிய விரும்பினால் அதிகாலையிலே 6:30 அதிகாலையிலிருந்து 6:30 விழித்ததும் விண்ணவரோடு என்ற தலைப்பில் உங்களை நான் சந்திக்க ஒவ்வொரு நாளும் பேசிக் கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து வசனத்தை கேளுங்கள். ஆவிக்குரிய வாழ்க்கையில் அது ஆகாரமாக ஒவ்வொரு நாளும் ஒரு ஒரு இனிமையான ஒரு பயணத்தில் நாம் சென்று கொண்டிருக்கிறோம். இரவிலே ரோமருக்கு எழுதின நிருபம் நாம் பார்த்து வருகிறோம். இப்பொழுது நியாயப்பிரமாணத்தை குறித்து உங்கள் மத்தியில நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். இன்னும் அதிகமான வெளிப்பாடுகள், இன்னும் அதிகமான காரியங்களை தேவன் தந்து கொண்டிருக்கிறார். கற்றுக்கொள்ளுங்கள், பெற்றுக்கொள்ளுங்கள், அனுபவிப்போம். ஒவ்வொருவரும் ஆசீர்வாதம் மாறுவோம். தொடர்ந்து வெள்ளிக்கிழமை மதியம் 12 மணிக்கு பெண்கள் இன்னும் மாலை இந்த ஆராதனை 6 மணிக்கு நாம் கண்டு இன்னும் தெளிவடைய தேவன் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென். மீண்டும் சந்திக்கலாம்.